ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேள்வியை கேட்க எல்லாருக்கும் எல்லாம் சரி வர முடியல. எல்லாரும் இன்டர்நெட்ல எடுத்துதான் பாக்குறா. சில இடங்கள்ல சரியா இருக்கும், அந்த பதில் சில நேரத்துல அது பிள்ளையாத்தான் இருக்கும். இல்ல இல்லன்னா என்ன, இப்ப எல்லாத்தையும் அப்படித்தான் இருக்கும். கேக்குறாங்கள கேள்வியெல்லாம் வங்கி இருந்து இருக்கணும். இப்ப எழுதுறையில முந்தி எல்லா இதுலயும் எல்லா கல்வியும் முழுக்க அப்ப இருந்த இதுகள் இப்ப நிறைய மாற்றங்கள். இப்ப நீங்க இலங்கை சனத்தொகை நீங்க அப்பா கேட்டது இப்ப கேட்கல. அப்ப நேரங்கள் எல்லாம் மாற்றங்கள். இப்ப காசுகள்லயும் மாற்றங்கள் வந்திருக்கு நிறையவே. எடுக்கலாம் அந்த இப்ப இப்பத்திய நிலைமை நாட்டு நிலைமை என்ன இத்தனை நமக்கு மக்கள் தொகை அதுகளெல்லாம் எடுக்க கூடாது. அமித நேரம் நாளை செவ்வாய்க்கிழமை கேள்வி சரம் இடம்பெறாது சிவதர்ஷினி அவர்கள். அது வெள்ளிக்கிழமை சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேள்வி சரம் இடம்பெற்றுக் கொள்ளும் காரணம் இருக்கு. நாளை வேலை இருக்கு. ஆகவே நாளைக்கும் வஜிதா அவர் வந்துட்டார் தெரியல நாட்டுக்கு. அவர் நிகழ்ச்சி இருந்தால் இருக்கும் இல்லையானு தெரியாது. எல்லாரையும் நிகழ்ச்சி அனைவரும் அடுத்த கிழமை ஆரம்பிக்கும் ஒரு ஊகம். இந்த கிழமையில the following week இந்த வெள்ளிக்கிழமை. Yes, you are right. தமிழ்ல சொல்ல உலகல்ல. Yes, you are right. Oh. எங்களை அந்த அண்டு தான் இது அந்த ஜூலை 3rd இது ஜூலை 5th தான் இது விளங்க மாட்டோங்க. சரியா, நன்றி. இப்போ தினக்கவிக்குள் செல்வோம். அதற்கு முன்பு நீங்களே மாறிய சம்பவங்கள் இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ ஹிர்றது விலை ஹிர்றதுன்னு சொல்கிறாரு தானே சொல்லி. நாங்கள் வாங்குறது வாங்கிவிடுவோம் திட்டுறது அவன் விலையை கூட்டிட்டான். நாங்கள் பழைய விலையில் நெருக்கு போட்டு போட்டு வாங்கிட்டு வர்றது சரியா. புறவை பார்த்துக்கிட்டா அங்கே பார்த்தா லிஸ்ட்டை பார்த்தா அதில் இருக்கு. புரிசிட்டை பார்த்தா அந்த ரசீது என்ன சொல்றது ஊர்ல ஏன் அது ரசீதுல சொல்றது ஊர்ல அது ஏன் அது நானும் இப்ப கடைக்கு போய் வந்து வாணியக்க ரசீத பஸ்ஸுக்கு பாத்து கொண்டு வந்தால் மூன்று சாமான் அடிக்கிறதே நாளுக்கு பில் போட்டு பாத்தீங்களா. இப்ப நான் ஏதோ ஊகம் வந்தபடிதான் கேட்டேன். வந்து அவிட்ட ஒரு கா சொன்ன பாருங்க இதுதான் அடிச்சுட்டு இருக்கு இப்படித்தான் அடிச்சிருக்கிறோம்னு போட்டு ஒரு கா டக்கன் ஒரு கா கையை கழுவி தண்ணி தேலாம் வச்சிருப்பேன். திருப்பி ஒரு ஓட்டம் பேர் 4 ரூபா 20 சாம் திருப்பி தான் தானே. காரணம் சொல்லிட சொறி சொன்னார். அவர் மூன்று முதல் அடிச்சுட்டு திருப்பி ஒண்ட கீழே அடிச்சிருக்காரு. என்ன முதல் மூன்று சாமானம் அடிச்சு திருப்பி அதுல ஒண்டா திருப்பி அடிச்சிருக்கு. எப்படி ஏமாத்துகிறார்கள் என்ன. இப்ப அறக்க பறக்க ஓடுறவர்கள் அவுட்டப்ல போய்க்கல அவரோட திருப்பி வர போறாரு. 60-59 ரூபா 90 சாட்டுக்கு சவன் வாங்கினேன். 60 பிராங்க் அப்ப அப்படியே விரைவு பஸ்ஸுக்கு அப்படியே பாத்து கொண்டு வந்தேன். பஸ் ஏறி விரைவு போய் பார்த்து நீங்க வந்துட்டேன். அவர்களுக்கு முன்னிக்கே அதை பாக்கணும். பார்த்துதான் அவர்களுக்கு ஒரு பக்கம் கேட்டா சொல்லலாம். நான் வந்து கொண்டு போய் அந்த 2-3 சாமானையெல்லாம் திருப்பி எடுத்துக்கொண்டு போனான். திருப்பி காட்டு சோரியாண்டி சோரியாண்டி என்று சொன்னார். உடனே
தமிழ் படிக்கிறேன். இப்படியே நிப்பார்கள் அந்த ஒரு பென்சுக்கும். ஆனா அவர்களோட பென்சாரோ நாங்க வந்துடுவோம். அப்படி இருக்கத்தக்கதான் 4-5 பவுன் வாங்க அடிக்க நாங்க மட்டும் கொடுக்கணும். நிறைய நடக்குது, அதான் நான் கேட்டேன். நான் ஏமாற்றுபவர்களும் ஏமாடுகளும் சரி, நீங்க ஒவ்வொருக்களும் அனுபவத்தை. எங்களை வீட்டுக்காரர் கடைக்கு போனா பில்லா கொண்டாந்து அதுலயே நின்று இந்த சைட்ல நின்று பில்ல பார்ப்பேன். நான் பேசுறது போல நினைக்கிறீங்க வாங்க வழி இல்லையாண்டா ஒரு நாள் 10 ரூபா அல்டியில 10 ரூபா கூட போட்டு அவள்கிட்ட காட்டி விடணும் வேண்டிய வர என்ன அவளுக்கு கல்யாணம் பிள்ளை 10 ரூபா யாரும் கூட்டுறதுக்கு. ஆனா நானும் ஏமாந்துக்கிறேன். நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் தூரம் கடை கார்ல உட்காந்து முடியணும் வர்றதே தூரம்டா 15 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அதுல இப்ப நான் திருப்பி நடந்து போயிடாதானேன்ட்டு அது சும்மா அந்த அலுவா மாதிரி எல்ல அலுவா மாதிரி போட்டு பக்கெட்லாம் 3.99 ரூபா போட்டிருந்தோம். வட்டி 2.99 போட்டிருந்தோம். நான் வாங்கினா வந்துட்டு இங்க வந்து பில்ல பார்க்க 3.99 போட்டுருக்கேன். அதுல ஒன்று வேற பில்ல பிலையெல்லாம் அந்த மஞ்சள் அடிக்கிறத அடிச்சிருக்கிறாங்க. என்னில கூட பாத்து நான் போகும் இல்லை போகும் போகும்ண்டு வரும் தரையும் இல்லை ஒரு விடமே ப்ரா போய் கேட்க சொல்றேன். அது நீ முதல்ல உடனே உணர்ந்து மாத்திருக்காங்க. முன்னுக்கும் பெற்றிருக்கிறது சின்ன டிவி அந்த இது விழுது சாமான் அவங்க அங்க அவாக்கு வில்ல அடிக்கிறத விட முன்னுக்கும் விழுது. அவன் அப்படியே பாக்குறேன், பாக்க பாக்க ஒரு சாமான் அவளுது சீனி முதலும் விழுந்து புறாம் விழுந்துட்டு ரெண்டாம் தினம் அவன் எடுத்து வைக்க திருப்பியும் அது அமர்ந்து அடிபட்டுட்டு 2.60 2.60 ரெண்டு சீனி. அப்ப நான் அவா பின்ன காசு கணக்கு நான் இங்க நான் ஒரு பக்கெட் சீனி தான் எடுத்துறானு. இப்ப இந்த மாதிரி பாத்துட்டு சாமான பாக்குற அதை பாக்குறேன் பாத்துட்டு சாரி அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லி போட்டு டக்கு அது இல்லாடி 2.60 ரூபா அதுலயே மடிபட்டு அடிபடுது அது கவனிக்க மாதிரி வைக்கணுமே. நாங்க ஒரு நாங்க கவனிக்கத்தான் வேணும் அப்படி வில்லுவல் அடிக்க அந்த பேப்பரை பார்த்துட்டேன் இல்ல கட்டாயம் அதுக்குள்ள நின்று கடைக்குள்ள நின்று ஒரு பக்கத்துல நாங்க பாக்குறது எங்களுக்கு நல்லது இல்ல அடிப்புற வீட்டை வந்துட்டு நீங்க திரும்ப அந்த பேக்க திரும்ப காவி கொண்டு போகணும் அவங்கிட்ட அத்தாட்சிப்படுத்த உறுதிப்படுத்த. இஞ்சி பாருங்க நான் இவ்வளவு சாமான் தேவையாது அதுக்கு பஸ்ல போறவர்கள்ட்ட இல்ல வரவர்களுக்கு நாளைக்கு முதல் கடைக்கு போய் வெங்காயம் வாங்கினோம். வெங்காயம் சொன்னா முதல் அந்த இருக்கு சின்ன சின்ன பேக்ல போட்டு போட்டு வைப்பாங்க. அது மாதிரி 2-3 பேக்கெட் எடுத்தேன். அப்ப ஒரு அப்ப அந்த நாட்கள்ல கிலோ அவ்வளவு குறைவாகவும் இல்லை. அப்ப ஒரு 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 2 கிலோ பேக் வாங்கிட்டு வந்தேன். அப்ப வாங்கி வந்து இடையில வரும்போது தான் கார்ல கார்ல செக் பண்ணிட்டு வரும்போது 15 யூரோ போட்டிருந்தாரு. 15 யூரோ போட்டிருந்தார்கள். 15 யூரோ ஒரு அந்த அந்த வெங்காயத்துக்கு 15 யூரோ விலை போட்டிருந்தாங்க. 15 யூரோ போட்டிருக்குன்னு இப்படி என்ன கேட்குமாங்க சும்மா இருங்க வாங்க போவோம் நேரம் போகுது வாங்க போகணும். இப்ப இல்ல முதல் எங்களோட மகன் சின்ன மகன் ரெண்டாவது மகன் சண்டை பிடிச்சுக்கொண்டு வாங்கினாரு. 15 யூரோ சும்மா காசா 15 யூரோ ஒரு 1.50 ரூபாய்க்கும் 15 யூரோ கூட வாங்க சொல்ல எனக்கு நேரம் போது வாங்க போகணும்னு சொல்லி சண்டை பிடிச்சு அடம் பிடிச்சு திருப்பி விடுற கார திருப்பி போ அந்த கடைக்கு போ எனக்கு இது 15 யூரோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போய் கேட்டேன். பார்த்தா அதை பார்த்துட்டு சொல்லி சொல்லி போட்டு அப்புறம் அந்த காசு தான் தான் பிடிச்ச காசு அது ஒன்றுதான் சொல்றாரு.
காட்டி அந்த சாமானியம் காட்டி பில்லையும் காட்டினா தான் அவர்களை செக் பண்ணி கொண்டு தான் திரும்ப அதை கொண்டு போய் அந்த நாங்கள் இந்த கவுண்டரில் வாங்கினோமோ சொல்லுவாங்க, இல்லாட்டி அவர்களே அதுக்கு இங்கே பணத்தை தருவாங்க எங்களுக்கு. இதில் என்ன கதை அவர்தான் கேட்டார் ஏதோ உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க வந்தீங்க. இல்லை அன்றைக்கும் ஏதோ ஒரு பொருள் இப்படியெல்லாம் கிடந்தது அதில் சேலம் இல்லை ஓஃபரன்ட்டு சொல்லி. அப்போ அதை எடுத்துகிட்டு போ, அவன் ஒரிஜினல் ப்ரைஸ் அடித்தான் இருந்து சரியா. இப்போ நான் கேட்டேன் இல்லையா அங்கே இது இப்படி இந்த விலையில் இருந்தது இந்த விலையெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. இல்லை இல்லை அப்படி இல்லைன்ட்டு சொன்னான். நான் சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை இந்த வச்சுக்கொள்ளும், ஆனால் அங்கே வட்டி கிடா இந்த பொருள் இவ்வளவுதான் அவன் என்ன கிட்ட அடிக்க பார்த்துருக்குறான் சரியோ அடிக்க பார்த்துக்கிறான். நான் ஓகே எனக்கு வேண்டாம் என்ன பண்ணுறோம் நான் வந்துட்டேன். அவன் ஏன் சொன்னாங்க பார்ப்போம், அவன் அந்த முறைக்கு எல்லா கடையிலையும் இல்லையே, எங்களை பக்கத்தில் இருக்கிறாங்க மற்ற கடையிலாம் அப்படி ஒரு நாள் கூட போட்டதும் இல்லையா. சில நேரம் ஒரு கள்ள வேலை பார்ப்பிடும் அப்படின்டா. இப்போ பானெண்டு வைங்களேன் பானில் வந்து இப்போ இன்றைக்கு முடிகிறதா இருந்தால் உங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த இதான் ஒரு விளையாடிச்சிருப்பேன் உண்டையோட முடியுதுண்டு. அப்போ அதில் அந்த பார்க்கோட்டை பண்ணித்தான் ஸ்கேன் பண்ணணும். இவங்க கிளாவை என்ன செய்ய வேண்டுமெண்டா கட்டிக்காரர் பின்னாலே ஒரு பார்க்கோட் ஒரிஜினல் இருக்குந்தானே அதை அடிச்சு அதில் ப்ரைஸ் தான் பாருங்க உங்களுக்கு ஒன் பண்ணு வைங்களேன் சரியான கல்லு அதுக்கு ஒரு நாள் பிடிவட்டா அவன் நான் சொன்னா இருக்கு இதே இப்படின்ட்டு. ஓ சாரி நான் மற்ற பக்கம் மாற்றி அடிச்சிருக்கேன். அவன் இதை அடிச்சிருக்க வேணும் அவங்க பார்த்துப்படா நடக்குது விளையாட்டு. ஆனால் இப்போ இவங்க அடிச்சு இவங்களும் இவங்களை பக்கத்துக்கும் போட இயலாது கொண்டு போய் இயலாது. சாமான்கள் வேண்டுவாங்க நிறைய வண்டி நிறைய வேண்டிட்டு பில் வேணுமாண்டா வேணாமண்டு போறோம் இதுல அடிச்சு அடிச்சு அப்படி செய்து பழகியாக்கும் எல்லாருக்கும் அந்த வேலை பாக்குறது. நாங்களும் கொஞ்சம் காசு இருந்தாலும் மில் வேண்டது வேணாம் தலைப்பிடிக்க வைக்க முடியாது தேவை அதே வேண்டாம் வேணாமட்டு போகுது. அதனால அந்த காசு நிறைய விஷயமா இது நடந்துருக்கு. அந்த சூடாகி சாப்பிட்ற பாட்டு அப்படி வேண்டேங்க கட்டாயம் அந்த பில் வாங்கணும். நாங்களும் அனுபவம் பில்ல வேண்டாம போட்டு வர்றது வீட்டை வந்து பார்த்தா சில பானங்கள் பூஞ்சனம் பிடிச்சி இருந்தது என்ன வெளியில தெரியல உள்ளுக்கு பக்கெட் உள்ளுக்கு நல்லா அடியில உள்ள பானை பார்த்தா கூஞ்சனம் பிடிச்சிருந்தேன். பாருங்க டேட் இருந்தாலும் பழுதா போறது இருக்குது போனாலும் பழுதா போவார் வணக்கம். விலைகளில் மாறுபட்ட விலைகளுக்கும் எனக்கு நடந்த உண்மை அதுதான் உண்மையும். எனவே அதைத்தான் நான் கதைக்கலாம். ஒரு ஷூ வந்து ஒரு பிரபல்யமான ஒரு கடை தொடரில் ஒரு சப்பாத்து கடையில் 5.99 வந்து இருந்தது. எனக்கு பெரு ஆச்சரியம் அது வந்து இந்த ஷூ 6 pound போட்டிருக்கானே அந்த அது வந்து நான் நினைக்கிறேன் 95 மிகவும் கூடிய ஒரு பெருமதியான ஒரு ஷூ அது மார்க் ஷூ என்ன இப்போ இருக்குது என்னட்டு அதே மாதிரி இன்றைக்கும் நான் அதை பாவிக்கலாம் அப்படியே பாவிச்சு பாவிச்சு போட்டு வச்சு கொள்றது. நான் எடுத்து
அதில் உள்ள 5.95.99 பே பண்ண போனேன். அவள் பார்த்துட்டு, இல்லை இல்லை இது விலை வித்தியாசம் என்றார். நான் அந்த ஷூவை கையில் எடுத்துட்டேன், மேசையில் வச்சத்தை கையில் எடுத்துட்டேன். 5.99 எடுக்க போறீங்களா இல்லையா? இல்லை தர முடியாது, இது உண்மையான விலை, இது தப்பாக போட்டுட்டாங்க என்றாள். இதுக்கு என்ன சொல்றா? இப்ப நான் எவ்வளவு தர வேணும் அவள் அந்த தொகை, பெரிய தொகையை, அந்த பிரைஸ? நான் சொன்னேன் நான் தரமாட்டேன், அந்த தொகை தரமாட்டேன், இந்த தொகையை நான் தருவேன். கூப்பிடும் இந்த ஃப்ளோ மேனேஜரையோ இல்லை ஜென்ரல் மேனேஜரையோ, ஜென்ரல் மேனேஜரோ அதாரிட்டி மேனேஜரோ கூப்பிடும். கூப்பிடுட்டு நான் சப்பாத்து கையோட நிற்கிறேன். வந்தார் ஒரு ஆள், என்ன கேட்டேன், என்ன லேபிள் நேம் போர்ட் தூங்குதோ பார்த்துட்டு, சரி இப்போ நீங்கள் என்ன அதில் சரியாக உங்களோட பதவி போட இல்லை, ஏதோ ஒன்று கலந்து என்ன உங்களோட போஸ்ட் என்னண்டு கேட்டேன். நான் தான் இப்போ தற்போதைக்கு இன்சார்ஜ் என்றார். சரி நல்லது, இதுதான் விஷயம். அது பாருங்கோ அவள் ஏதோ அது வந்து உண்மையான விலை அதில் என்ன தப்பாக போட்டுட்டாங்க. அது உங்களோட எம்ப்ளாய் வந்து பேர் போட்டது பிள்ளையா போட்டா அவர்கிட்ட மிச்சமான காசாரை விடுங்க. இப்ப நான் 5.95 தாரன், அந்த மிச்சமான காசு எது பிள்ளை செய்தாரோ அந்த அடிச்சுதோ அவரு அவரோட நீங்க அந்த டீல பாருங்க. என்னோட இருக்கிற டீல சொல்வ, நான் 5.95 விட ஒரு பென்ஸ் தானு நான் தரமாட்டேன், இதுதான் என்ற முடிவு. அதோ இதோ இல்லை நீங்க அப்படி சொல்லல அப்படி ஏதோ ஒன்றுலாம் பெரிய நடந்து கடையா சொன்னேன். நான் சும்மா போன என்ன, உங்களோட கேஸ் இல்லை உங்களோட இந்த இதை பார்த்துட்டு தான் நான் உள்பட்டேன். சொன்னேன் லீகலி நான் கூறுவது சரி, என்ன இந்த பிரைஸுக்கு தான் யூ இன்வைட்டட் மீ ஃபார் திஸ் பிரைஸ், இதை விட நான் தரவும் மாட்டேன், நீங்க தந்துதான் ஆக வேணும், இதுதான் தற்காலத்தை சட்டம் சொல்லி. நீங்களும் எடுத்துக்கிறீங்க. ஓ கடைசி மட்டும் நான் அந்த காசை கொடுத்து, எனக்கு தெரியுது இது சுட்டியான ஒரு உண்மைக்கு, இது உண்மையான விஷயம் எங்கேயோ இருக்குது, இதுல நடக்கிற விஷயம் முற்று முழுதாக தப்பான ஒரு விஷயம் நடக்குது, ஆனா எந்த பார்ட் எந்த எனக்குரிய பகுதி ஒரு கஸ்டமர் என்றதில் நான் திருப்தி நான் தெளிவாக நிற்கிறேன், எனக்கே விளங்குது இந்த ஜப்பாத்து ஒரு சிலுப்பஸுக்கும் தாங்காது இந்த பிரைஸ், ஆனா இவங்களை குழக்கி நாங்கள் இவங்கள் வந்து என்ன முக்கப்பட்டம் செய்து அனுப்புறதுக்கு நான் அதை போட்டு அப்படி போட்டுதான்றது. இப்போ சில கடையில் ப்ரைஸ் எல்லாம் வேணுமெண்டி எடுத்துட்டு இன்னொன்னு ஒட்டுற சனங்களும் இருக்குதான் வேணுமெண்டி. கேஷியரோட சிம்போவிசர் அவங்க ரெண்டு மூணு பேர் வந்து ஏந்துட்டு தான் வழக்கு பேசினவங்க, அதுக்காகத்தான் நான் கடைசி மட்டும் நின்று மேனேஜரோட அந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அந்த சப்பாத்தை. அந்த மீன் ஓ இப்போ என்னட்டாங்க இருக்கு, இன்றைக்கும் என்னட்டாங்க இருக்கு, அது ஞாபகமாகவும் இடையிடையே பாவிச்சுட்டு இருக்கேன். நல்ல நல்ல உயர்ந்த சாதி பிராமணனுக்கு மேல நல்ல சாதி, நல்ல நல்ல தரமான நான் அநியாய விலை கொடுத்து தான் வாங்கினேன், ஆனா நான் அநியாயம் செய்ய இல்லைன்றது எந்த மனம் சொல்லுது. அந்த மீறி காசுக்கு நான் வேற வேற அலுவல் பார்த்தேன், அது விஷயம் வேற, ஆனால் இந்த மனதுக்கு நான் சட்டப்படி அதை வாங்கினேன். இது எனக்கு நடந்த உண்மை கதை. என்னிடம் அந்த சப்பாத்து இருக்கு, இல்ல இல்ல வாயிருந்த மங்கள வீரோட போலான்ற உண்மை. நான் அது எங்கட பிள்ளை நாங்க கடை கொடுக்க, எனவே நாங்க விலை பேசவும் இல்லை தானே, அவங்க போட்டிருந்த இந்த விலை. நீ இப்ப சில இடங்கள்ல சில உடுப்புகளுக்கு சேலண்டு போட்டிருப்பாங்க, வேற 10 pound 5 pound போட்டிருப்பாங்க, நாங்க 5 pound போனா உண்மையிலேயே சில நேரம் 2 pound இருக்கும் அது.
அப்போ எங்களுக்கு ஆச்சரியம் பண்ணி அஞ்சில் இருந்து ரெண்டு அடிக்கிறாள்ண்டு அப்போ ஷுவராண்டு கேட்டால் இல்லைனாலும் ரெண்டு பார்க்கொள்ளி தான் காட்டுது. அப்போ அந்த விதத்தில் நாங்கள் லக்கீரப்பட வர வேண்டியதுதான். லோவும் இருக்குது பாணியக்கா, லோ இருக்குது. என்ன அந்த விலைக்கு நீ அழைச்ச, நீ அழைச்சி போட்டு நீ என்ன அழைக்க வைக்க கூடாது. இங்கே எங்களோட இன்ஃபர்ட் மற்ற இன்னொரு களத்தொகுதியிலையும் இப்படித்தான் தெண்டு பட்டி நான் வாங்கினேன். உண்மையிலேயே அந்த ஷூகேஸ் வந்து ஏதோ 60 லட்சம், ஆனால் அதை நான் ஏதோ 7 லட்சத்துக்குள்ள தான் வாங்கினேன். ரெண்டு வட்டி வாங்கிட்டேன் இப்படித்தான். என்ன விலைய போட்டிருக்கிறோ அந்த விலைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை உண்டு. இது எந்த இன்டர்நேஷனல் லோயரை பிடிச்சாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. எனவே உங்களை என்ன ப்ரைஸுக்கு இன்வைட்டட் அழைச்சதோ அந்த விலையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்கள் போராடலாம் என்றதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். இல்லை சில நேரங்களில் சொல்வார்கள் அப்படி என்றால் நாங்கள் இந்த ப்ரைஸில் யாரும் எடுத்துட்டு ஒட்டிட்டு போயிடும் அப்படி நடந்து இருக்கிறதா இருக்கும் தெரியல எனக்கு. அப்படியும் நடக்கிற அப்படியும் நடக்கிறது தான் வேணும் மட்டும் செய்து போட்டு போகிறதும் இருக்குத்தான். ஆனால் சில கள்ள வேலையும் நடக்கிறது தான், அதை எடுத்து இதில் ஒட்டுற கள்ள வேலையும் இருக்குத்தான். இது வந்து உள்ளுக்குள்ள பாதம் படுற இடத்துலையும் இருந்துச்சு. சரி ஓகே, இது அவங்க அப்படி சொல்றதுக்கு இல்லை, தவறுதலாக போட்டுட்டாங்க என்று தான் சொன்னதே ஒழிய வேறொரு கஸ்டமர் அப்படி அப்படி இல்லை இல்லை பாதம் வைக்கிற இடத்த இருந்தேன்னு சொன்னால் அப்படி அவனுக்கு ஒரு வேலை இல்லை. எனக்கு தெரியுது அது பிள்ளையாகத்தான் போட்டுட்டாங்களுக்கு அது என்னையே மாத்திருப்பா. அது சரியா அதை மட்டும் ட்ரெண்ட்லையும் பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஜெஜியா நான் அப்புறாணியனா அப்படி என்ன வந்துடுவோம். நான் சொல்லிட்டேன் இது வந்து போடுறது விஷயம், நிச்சயமாக நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் இதுக்கு என்று சொல்லித்தான் நான். அங்கே போட்டவரு காட்டினெல்லாம் நடந்திருக்கும் பூசை. ஓ எப்படி கண்டாங்களோ தெரியும், பூசை நடந்திருக்கும். என்னென்ன நடக்கட்டும், கம்பெனி போடட்டுக்கும், நாங்கள் சும்மா ஏமாற்றத்துக்கு ஏன் நாங்கள் உட்படுவான். போட்டவில்லை அவங்க அந்த விலை வந்து சரியா போட்டிருக்குது என்று அந்த விலையை உங்களை அழைச்சிருந்தால் நீங்கள் அந்த விலை பணம் கொடுத்து அந்த விலை அந்த பொருள் உங்களுக்கு உரிய தாக்குவது உறுதி. இதுதான் நான் நேர்களுக்கு சொல்லலாம், இது என் அனுபவம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அப்ப நீங்க வந்துட்டீங்க, ஏமாந்து வரல வந்துட்டீங்க. சரி, அது நல்ல விஷயம். இது கொடுத்தப்பட்ட ஏமாந்து வர கதைகளும் நிறையவே இப்ப நடக்குது நாட்டில். அதுவும் நம்மவர்கள் நடந்தது உண்மையான நிகழ்ச்சி. நல்ல குறுமதியான ஒரு ஷூ அது. இப்போ கொஞ்சம் பழச இது ஒரு கிட்டத்தட்ட 97 ஆம் ஆண்டு நடந்த ஒரு விடயம், ஆனால் இப்போவும் இந்த இடம் உண்டு. ஞாபகத்துக்கு வச்சுக்கிறீங்க? ஞாபகத்துக்கு இருக்குது. இந்த பிறகு நான் இப்போ போட்டு போகிற ஷூவில் பார்த்துட்டு இந்த நண்பன் உங்களோட பார்த்தீங்கன்னா என்ன 5 ரூபாய்க்கு வாங்கினான் கேட்பாங்க, வழக்கு போட்டு வாங்கினதான் கேட்பாங்க. நான் இப்ப வாங்கி போறேன், எங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஏமாற்றது. நாங்க கதைக்கிறது இல்ல தானே, கதைக்கிறது இல்ல. அதான் இப்ப முந்தின நாள் உண்மையிலே பாவம் அந்த ரெண்டு பிள்ளைகள் ஷாப்பிங் செய்தோம் ஒரு கடையில், சரியா பாவம்லான்னு கடையில
அப்போ ரெண்டு ஆப்பிரிக்கன் பிள்ளைகள், எப்படியும் ஒரு 8-ம் 10-ம் இருக்கும், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். அப்போ டெல்லியில் இருந்து ஒரு பிள்ளை ஏதோ உண்டு சின்ன பவுன்லைனில் அது இந்த சாமான்கள் தானே எடுத்துகிட்டு அவர் காசை கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். அப்போ இன்னொரு பிள்ளை நிற்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஏசியன் பொம்பளை, அவள் குஜராத்தியாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பிள்ளை அந்த 5 பவுண்ட்ஸை கொடுத்துட்டு இந்த பிஸ்கட் ஏதோ 1 பவுண்டுக்கு வாங்கிட்டு தண்டோம். இந்த மனுஷி அந்த பிள்ளை எப்படி தலையில் அட்டிச்சு உனக்கு கதைக்க தெரியாது உனக்கு வாங்க கொடுக்க தெரியும் ஏதோ தேவையில்லாமல் அந்த பிள்ளை ஒன்றுமே செய்யலை. அந்த பிள்ளை இந்த மனுஷிக்கு பின்னால் நான் எனக்கு பின்னால் ஒரு அவருக்கு என்ன ஒரு வயது பண்ண ஒரு வர்ணண்ட இந்த மனுஷி நான் நினைக்கிறேன் இவன் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்குறா பார்த்தா அந்த வீக்கெண்ட் அவுட்டிங் எடுத்து வந்திருக்கிறா எடுக்க அந்த பாக்கெட் மணியை ஒரு பள்ளியெல்லாம் கொடுக்குறத போல் 5 பவுண்ட்ஸ். அப்போ இவ பார்க்குறவ தான் அந்த பிள்ளைக்கு மனசு அடிக்குது, தலையில் முதுகில் தள்ளுது, அந்த காசை நீ ஏன் இப்படி கொடுத்தேன். அந்த பிள்ளை ஒன்றுமே இல்லை, அந்த காசை கொடுத்துட்டு பிஸ்கட் வாங்கி மிச்சம் கொடுப்பேன். பிறகே நான் நின்றுட்டு இந்த மனுஷி இப்படி ஒரு கொடுமைக்காரர்கிட்ட இந்த பிள்ளையில கொடுத்துருக்குன்னு சிலவளை இதில் இருக்கலாம் கோமா இருக்கலாம் அதிலிருந்து பிள்ளையில கொண்டு வர்றதானே ஒரு அகட்டன் டேபிள் ரெண்டு பேரும் படைக்கல. எனக்கு பின்னாடி நின்றவருக்கு கோவம் வந்துட்டுது. அவர் கட்டாவது பிறகு மனுஷி போயிட்டு வெளியில் ரெண்டு பிள்ளைகளும் கூட்டிட்டு பேசி பேசி தான் இவர் பின்னாடி நின்றவருக்கு கோவம் வந்துட்டு அந்த மனுஷனுக்கு. அவர் சொன்னார் இந்த கதியாக இந்த டெல்லில் விடு நம்ம பே பண்ணோன்னா நான் இந்த மனுஷிக்கிட்ட நான் சோட்டோ பண்ணோம் விஷயத்தான்ட்டு வெரி குட் போனார். இல்லை சரியான கோவம் எனக்கும் வந்து மற்ற டெல்லியில் அந்த படியேன்னு சொன்னான் தாங்க ஒன்று கதைக்கல தான் ஆனால் ஏன் இப்படி இந்த லேடி பிகா பண்ணவான்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட அந்த பிள்ளைகள் ஒன்றுமே குழப்படி குழப்படி செய்தாலும் அதை இவங்க தான் அந்த பிள்ளையில வெளியில கொண்டு வரதே அதுக்கு தானே கொஞ்சம் அமைச்சி அன்பா அன்பை காட்டி உங்களுக்கு காசு எவ்வளோ வாங்கும் அந்த மனுஷி அன்றைக்கு சாட்டர்டே. இவர் போய் திரும்ப நின்றார் ஒரு கடைக்கு முன்னுக்கு கேட்டங்க வச்சுட்டீங்களாண்டா அவர் சொன்னார் இல்லை அவர் கடைக்குள்ளே போயிருக்கிறான் அவர் கடைக்குள்ளே போய் சண்டை பிடிக்கிற சரியில்லை வெளியில் வரட்டும் நான் நிற்கிறேன் ரெண்டே சோட்டை பண்ணா நான் போக மாட்டேன்ண்டு இப்படி செய்யாத நான் போலீஸ் காட்டிப்பேன் சொல்லி அன்று நின்றார். கட்டாயமாக நடந்திருக்கு பிரச்சனை இல்லை அது அவர் போயிரு போகிற இடத்துல அது அது வந்து ஸ்ட்ரீட் ஒஃபென்ஸாக வரும். இவருக்கு அப்படி போய் கதைக்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். மற்றபடி தேடி போய் கதைக்கிறதுக்கு இவருக்கு இது இல்லை அல்லது அவருக்குரிய மேனேஜர் அவருக்குரிய மேனேஜர் அந்த ஸ்தாபனத்துக்குரிய மேனேஜர் இல்லாட்டி ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு வச்சு வேறு இடத்துல கதைக்கலாமே ஒழிய இவர் அந்த நபரை தேடி போய் இன்னொரு வாசல்ல நின்று கதைக்கிறது இந்த அளவு பதிவு கூப்பிடுறது. இப்போ அவட்ட கேட்டா நீ எங்கே இருக்கிறோம் பிள்ளை எல்லாம் எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் மனசு கொடுக்காது. என்ன பிள்ளைகிட்டையும் சொல்லும் நீங்கள் சொல்ல வேண்டாம் எங்கே இருக்கிறதண்டு அந்த இடங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லும் மனுஷி. அப்போ இவருக்கு வர வழி இல்லை அவர் சொன்னார் நான் அந்த லேடிக்கிட்ட என்ன காய்ச்சி போட்டான் போறேன் அவர் காய்ச்சி இவருக்கு அதாரிட்டி இல்லை. வேறொரு கடைக்கு வாசலில் நின்று வேறொரு ரோட்டு ஒரு ரோட்டில் நின்று இவர் கதைக்கிறதுக்கு இவர் பின்னால் நின்றவர் தானே பார்த்துட்டு நின்றவர். இல்லை 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 பின்னாலும் இன்னும் 15 பேர் நிற்கலாம் 20 பேர் நிற்கலாம் அது விஷயம் வேறு. இவருக்கு அதாரிட்டி இருக்குதான்றது ஒரு குவெஸ்டன். அது ஏதோ அந்த நிகழ்வு எங்கடாக்கள்கிட்ட ஒன்று இருக்குது வெள்ளக்காரனோ இல்லை வேற அவங்களோ அவங்கவங்க சொன்னால் இதண்டான கொடுத்துட்டு காசமா தேங்க்யூ வெரி மச் டே கணக்கு சொல்லுவாங்க வெள்ளக்காரனுக்கு இவங்க எங்களாக்க நாங்கள் எடுத்தோடனே காசு சும்மா வீசுறது இதை தருவாங்க உள்ள வைக்கிற அந்த சுட்டியான வித்தியாசம் தெரியும். வெள்ளக்காரனுக்கு வட்டி வாங்க அவன் ₹1 தான் வாங்கிட்டு போயிருப்பான் நாங்கள் ஒரு 5-6 ரூபாய்க்கு வாங்கணும் அவனுக்கு தேங்க்யூ சொல்றதும் வெட்டிய கும்பிட்டு மொண்டாடி கொடுப்பாங்க. இதுல நான் கண்ண இடத்துல இந்த லொட்ரி வாங்கிட்டு வர குள்ள கூட்டுல என்ன எல்லாம் கும்பிட்டு மொண்டாடுவாங்க வெள்ளக்காரனுக்கு மற்ற ஆங்களுக்கு எங்களுக்கு சில்லறையும் இதையும் வணக்கம் நான் இப்போதான் வாணி வந்து போட்டேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஈஸ்வரன் ஏமாற்றுபவர்கள் இருக்கும் ஏமாளிகள் இருக்கும் ஏமாற்றுபவர்கள் எங்களுக்கு ஒன்று நடந்துருக்காது எங்களுக்கு நிறைய நடந்தது அதெல்லாம் உண்டு சொல்லுங்க அவன் சொல்ல மாட்டான் அதான் பதில்
இனி அவன் போட்டா நாங்க கொண்ட ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போடுவோம். ஒன்றை சொல்லுங்கோ ஏமாற்றுவர்கள் அந்த இதுதான் எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வேண்டி விட்டு பின்பு எங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். அந்த ஏமாற்றுகளை தான் நான் கண்டு கடையை பத்தி சொல்லட்டேன். கடை அல்ல நான் இதுவரையும் உண்மையாக ஒரு தாமும் ஏமாற்றப்படாதீங்களா. மற்றது நான் அதுலயே எல்லாம் பார்த்துட்டு வருவேன் பாணி. வீட்டை பழக்கமும் பழக்கம்தான் அதுலயே வாசல்லயே எல்லாம் பார்த்துட்டு வரும். அது என்ன அந்த பழக்கம் நெடுகளும் தான் இருக்கு. சின்ன வேணாலும் அதான் அந்த பழக்கத்துல வாசல்ல அந்த பழக்கம் நல்ல பழக்கம் வேணண்டா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்துட்டு நீங்க திரும்பி போக வந்தெல்லாம் பஞ்சியில தூக்க அறியும் தேவையில்ல. ரெண்டு தேங்காய் வாங்கணும் தேடை ஹாலி போயிட்டு அதுலயே உடஞ்சது அப்பு ஒன்று போட்டு வாங்கிட்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சு. சில கடையாதுல அதை வீட்டை கொண்டு அதை அழுகல அதை ஒன்றும் செய்யல. அது ஏன்னா தமிழ் கடையெல்லாம் நீங்க கேட்கலாம் வீட்டை கத்தி இல்லவோ உடைச்சுதான் அப்படிதான் கேட்கறது. தமிழ் கடையில இந்த பெரிய கத்தி எல்லாம் இல்லை விலை போறோம்னா கொஞ்சம் உடைச்சு தான் போகணும். சில கடையில உடைச்சாரு சில அது கழிப்ப இல்லை. அப்ப நீங்க கொண்டு போங்க கத்தி கூட போகணும். தேங்காய் ரெண்டு பவுன் வாங்கி போட்டு நீங்க திரும்ப பஸ்ஸுக்கு போய் வர அங்க நாலஞ்சு பவுன் போகும். உங்களுக்கு கத்தியோட போனா கடைக்காரன் போலீஸ்காரனுக்கு அவன் அடிச்சு போடுவான். மிரட்டுதான் அப்படி சில கடையில் உடைச்சு கொடுப்பேன். சில கடையில சில இதில் சொல்ல வேணும் அதுக்கு நான் கொண்டு பண்ணையில அது சரியான ரூடாக கதை பாருங்க. நம்ம ஒரு சரியான ரூட் ஒட்டு ஒட்டு சொறு சொல்ல மாட்டார். ஒட்டு இது இல்லை ஒரு கில்ட்டி இல்லாமல் பேசுவார்கள் என்ன. அந்த கடையில் பொறுத்த விட மற்றவர்கள் கடைக்கு போய் பரவாயில்ல பிஸ்னஸ் அவருக்கு போட்டு மட்டும் போட்டும் சிலவர்கள் இருக்கிறார்கள் சந்தோஷமாக வரவேற்பார்கள். இல்லாட்டா ஒரு விஷயம் தெரியாட்டா எங்க இருக்கா சிலர் கூட்டி கொண்டு போய் காட்டுவார்கள் இந்த ஷெல்ஃபில் இருக்குன்னு சொல்லி. நான் சிலவங்களுக்கு சொல்லிப்பட்டு வர இந்த ஸ்டாஃபை வந்து கஸ்டமர் சர்வீஸ் ட்ரைனிங் அனுப்புமாட்டு கஸ்டமர் சர்வீஸ் ட்ரைனிங் ஒன்று இருக்குது பின்னா அதுக்கு அனுப்புங்கள் சொல்லி போட்டு வாங்க. ஆனால் பாவம் தான் இப்போ சில நேரம் வேலைகளும் போகிற இதுகள் வருமே அவங்களுக்கு கஸ்டமர் ரெண்டு மூணு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒன்று பண்ண வர படிக்க முடியாது தான். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பில. நாங்கள் எங்கடை வந்த கடைன்ட்டு தான் போறது. ஆனா எங்கடை வந்த கடையில எப்படியோ ஒரு பத்து இருபது பென்ஸ் கூட இருக்கும். வேற கடையில அதே கதையில வாங்கக்குள்ளதான் தெரியும் இவங்கள் எங்கள்கிட்ட காசு எடுத்துட்டாங்க. நான் அப்படியும் சந்தர்ப்பம் வந்திருக்கே போய் கதைச்சிருக்கிறேன். நடை நம்மட வேணுட்டு வாங்க வந்தனா என்னட்ட நீ பிள்ளைக்க பாக்குற பத்திக்கமோ குறையதான் பத்தியமோ இருக்கு என்னாலும் இப்ப பண் பியன்டானே நீ நான் மற்றவன்கிட்ட போகாம உன்னிட்ட வாரது நோக்கம் நீ உங்கள்கிட்ட பிடுங்குறேன் அவர் பத்திக்கமோ ஏதோ ஒரு இது வயசா பத்திக்கத்தை தார நான் பத்திச்சதை முன்ன பத்திச்சதத்தை நான் வாங்க வர இல்லை செய்தத்தை உள்ளத்தான் நான் இப்ப வந்தேன் நான் அப்படி போட்டும் வந்திருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட் பிறகு அப்படி சண்டை குடிக்கிறவங்களோட பிறகு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அது பிரச்சோசிக்கிறது ஆற்ற கிடைக்கும் நாங்கள் கொடுத்து போட வருவேன் பிரச்சனை இல்லை அவன் போகட்டுமே பிள்ளைச்சி போகட்டுமே. சில நேரம் அவன் குறைச்சி தருவான் விஷயங்களை தொடர்ந்து போனீங்கன்ட்டு சொன்னான் காசு இல்லாட்டாலும் இப்போ பத்து பெஞ்சு குறையுதுன்னு சோக்கே நாளைக்கு வா இல்லாட்டி சோக்கேன்னு வாங்க இவங்க நிப்பினுங்க என்னடி வாங்க. சரி நன்றி. அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு சட்டம் அவங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டம் லோக்கலாகவோ இல்லை ஐலண்ட் வைஸோ அவங்களுக்கு
உண்மையான ட்ரைனிங் இருக்குது, உண்மையா வேலை செய்யுது, கஸ்டமர் சர்வீஸ் கம்யூனிகேஷன் அப்படி சின்ன சின்ன ஃபயர் அப்படி சின்ன சின்ன போஸ்டுகள் பண்ணவர் 2 hours கோர்சஸ் இருக்குது, பயிற்சி பட்டறைகள் இருக்குது. அதுக்கு அவங்க அந்த சொந்தக்காரன் எம்ப்ளாயர் அனுப்ப வேணும், எம்ப்ளாயே அனுப்பி தான் அந்த பப்ளிக்கோட மூவ் பண்ணுற ஸ்டாஃப்களை ஒரு ட்ரெயின் பண்ண வேணும், இன் ஹவுஸோ இல்லாட்டிக்கு அவங்க அனுப்பியோ ஒரு ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்க வேணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மனிதியால் அது சட்டத்திலேயே இருக்குது. பின் அப்போ தான் அவங்க கொஞ்சம் இதாக பழங்குவாங்க கஸ்டமர்ஸோட. ஆனால் இது சாமான் வாங்குறவங்களுக்கு சாமான் வாங்கிட்டு போகிறது தானே. எங் பெரும்பாலும் லோக்கல் இந்த ஃபோரினர்ஸிட்ட தான், இப்போ இந்த நாட்டுக்கானிட்ட இராஜ அந்த இது வெள்ளக்காரன் டீசெண்டாக தான் பழகுவான போவும் ஒரு சிலரை தவித்து எங்கடாக்கள்கிட்ட எங்கடாக்களை காணக்குள்ள அதை தோற்றங்களை பார்த்து எப்படி விடுவாங்க சேட்டையர். இல்லை இல்லை என்னன்னா நம்ம ஒரு சிலர் வந்து மொழி பிரச்சனையும் தானே கதைக்கு தெரியாது அப்படி, அப்போ அவர்கள் தெரியும் அப்படிப்பட்டவர்கள் இவர் கதைக்க மாட்டேன்னு அன்றைக்கு ஒரு மனுஷன் கத்த கொத்தனும் கத்து இது நின்று கொண்டு தான் இவ்வளவு தான் வாங்கின இவ்வளவு தான் வாங்கினான்ட்டு அந்த மனுஷன் சொல்லுது இதில் விலை கிலோ இவ்வளவு தான் அவங்க நடந்தது கத்திரிக்காய் நான் இல்லை இல்லைன்னு கூட அவன் நிற்கிறான் இவர் இல்லை இல்லை இதுதான் கொண்டு நிற்கிறேன் கடைசி என்ன நடந்துட்டு தெரியல இல்லை அப்போ நான் வந்துட்டேன் இப்படியெல்லாம் நடந்தது சிலதுகள் வாய் தான் வென்றுருங்க நீங்கள் 6 pounds 150 pounds 6 pounds வாங்க இல்லையா வாய் வெல்லலாம் உண்மைதான். சரி நன்றி அண்ணா, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். ஏமாந்த கதை கேட்டோம், நன்றி வணக்கம். தினக்கவி வருகின்றார் சிவதர்சனி ராகவன் அவர்கள், வணக்கம் வாங்க. இந்த கேள்வி எழுடுங்கோ அறிவு களஞ்சியத்துக்காக அடுத்த கிழமை தொகுப்பாளர் ஓடி வந்துடுவார். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 1998 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஓவியமாய் நீ கற்பனை கலந்த கவினுறு கவிதை நீயானாய், பொற்புடன் உனை வடிக்கும் கவிஞனாய் நானானேன். கற்பனை கலந்த கவினுறு கவிதை நீயானாய், பொற்புடன் உனை வடிக்கும் கவிஞனாய் நானானேன். அற்புத கோர்வையாம் சொற்களின் சிரமெனவே சர்ப்பத்தின் உடலென நீண்டு செல்லும் வெறிகளோ. அற்புத கோர்வையாம் சொற்களின் சரமெனவே சர்ப்பத்தின் உடலென நீண்டு செல்லும் வரிகளோ. ஓவியமாய் வடித்த கவிதை ஒன்றில் ஆயிரங்கள் இரண்டாய், ஓவியமாய் வடித்த கவிதை ஒன்றில் ஆயிரங்கள் இரண்டை தொட ஓயாதே விரல் அசைவில் மெல்லென உயிர்ப்புக்களாய், ஓயாதே விரல் அசைவில் மெல்லென உயிர்ப்புக்களாய். இயற்கை இனியவை உறவு உரிமை நட்பென நீளும், இயற்கை இனியவை உறவு உரிமை நட்பென நீளும், மொழியுடன் ஆழமாய்ச் சேரும், மொழியுடன் ஆழமாய்ச் சேரும். வண்ணங்கள் வேண்டாம் வாச பூக்கள் போதுமோ, வண்ணங்கள் வேண்டாம் வாச பூக்கள் போதுமோ. வாயார பாடிட தேனூறும் கவி ஓவியம் கலை ஆயிரம், வாயார பாடிட தேனூறும் கவி ஓவியம் கலை ஆயிரம். கலந்துகினோம் படைத்து உயிர்ப்புடன் வாழ்ந்திடட்டும் இப்புவியிலின் எச்சமதாய். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தினக்கவி 1997 சிவதர்ஷினி ராகவன் வணக்கம். வணக்கம் மாணி, பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுறவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 167. ஆயிரம்தான் விதவிதமாய் சுவைத்து உண்டாலும் கையால் உயிரூட்டி ஊட்டிவிட்ட உணவு அமிர்தமாய், ஆயிரம்தான் விதவிதமாய் சுவைத்து உண்டாலும் கையால் உருட்டி ஊட்டிவிட்ட உணவு அமிர்தமாய். உப்பு மூடை சுமக்க அழுது அடம்பிடிக்க பாரமென எண்ணவில்லை பஞ்சு மூட்டையாய் எண்ணி, பாரமென எண்ணவில்லை பஞ்சு மூட்டையாய் எண்ணி சுமந்து சென்ற போதெல்லாம் மகிழ்வாய், பஞ்சு மூட்டையாய் எண்ணி சுமந்து சென்ற போதெல்லாம் மகிழ்வாய். தன்னலம் பேணவில்லை எம் நலம் காப்பதற்காய், தன்னலம் பேணவில்லை எம் நலம் காப்பதற்காய். நாளும் உழைத்து ஓடாய் தேய்ந்து, நாளும் உழைத்து ஓடாய் தேய்ந்து நொந்த நிலை கண்டபோது கலக்கமாய், நொந்த நிலை கண்டபோது கலக்கமாய். நோயால் வருந்தி உடலும் மெலிந்து நலிந்து போன வேளை, நோயால் வருந்தி உடலும் மெலிந்து நலிந்து போன வேளை எமக்காய் வாழ்ந்து
உருகிய மெழுகுதிரியாய் எமக்காய் வாழ்ந்து உருகிய மெழுகுதிரியாய் கரைந்த அப்பாவின் பாசம் இன்றும் என் நெஞ்சில் நெகிழ்ச்சியாய். கரைந்த அப்பாவின் பாசம் இன்றும் என் மனதில் நெகிழ்ச்சியாய். நன்றி, வணக்கம். அம்மாவின் பாசம் சிறப்பா இருந்தது. கவிதை நினைவு அப்பாவின் பாசம், அப்பாவின் பாசம். அவர் அப்பா அவ்வளவு ஒப்பாசிட்டா சொல்றார். அவர் அப்பாடு வடிவாக்க அப்பாவின் பாசம், அப்பாவின் பாசம் மற்றது காவியமா நீங்க இந்த கொண்டு வந்த ஓவியமா நீங்க இந்த சுவதர் மிக சிறப்பான கவிதை வாணி. இதுவரைக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் தான் அப்பா செய்யறவர். ரெண்டு நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க தான், நீ அப்பாண்டு அந்த ரெண்டு தான் அப்பா செய்கிறவராண்டு கேட்டுக்கிறேன். பலது இருக்குது. சாப்பாட்டை உருட்டி விடுறதா அப்பாவா கூட அம்மாவா? அம்மா ஊட்டினாலும் அந்த அப்பா ஊட்டி விட்டதுதான் அமிர்தமா இருக்கும்படி சொல்லுவாரு. நேற்று இந்த விஷயம் பேசி கொண்டிருந்தம்மா, நீ காலையில் அந்த அப்பாவோட நினைவில அப்பாவே அப்பாவின் எண்ணங்கள் வண்ணமாய் நம்ம மனதில் அதுல நினைப்பது அந்த பேசி கொண்ட விஷயங்கள் மனசுல இருக்குது. அப்பா ஊட்டி விட்டது அது அமிர்தமா. அம்மா நல்லதை விட்டுவாங்க, அம்மா ஊட்டுறதுதான் அந்த அப்பாட கையால வாங்கி சாப்பிடுறது ஒரு மகிழ்ச்சியா நினைச்சுதான் உண்மையிலேதான். அதுலதான் இந்த கவிதையை எடுத்தேன். மனசு அப்படி அள்ளி இப்படியே போதாண்டுவார். ஆனா அம்மா உருண்டை பிடிச்சி அதான் அதெல்லாம் நினைக்கும் போது இந்த அப்பா அப்பா அம்மாவோட அந்த நினைவுகளை நினைக்கும் போது நாம அந்த காலத்துல இப்பயும் இப்படி இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. அந்த பிள்ளைகளா செல்ல பிள்ளைகளா நாங்க இருந்திருக்கலாமோ, இப்படி நாங்க வளர்ந்து அந்த உழைப்பிஞ்சு இப்படி வந்து இருக்கும்போது அந்த நினைவு அந்த காலங்கள் இப்ப எங்களுக்கு வராதா என்ற ஒரு ஏக்கம் இருக்கதா? அப்படி அந்த வாழ்ந்த காலங்கள் அது வராது. ஏன் அந்த உலகத்தை இப்படி ஆண்டவர் படைச்சாரு? ஒரு எண்ணம் இருக்கு. சில சில விஷயங்கள் எங்க உருக்குற மாதிரி தான் நேற்றைய நிகழ்ச்சியிலையும் இந்த பெண்மாறி பொழுது பார்த்திருந்த வாணி மிகவும் சிறப்பாக மிகவும் சிறப்பாக மனசுக்கு நினைக்கிறேன். அந்த கீரனுடைய அம்மா வந்துதான் அந்த அனுசுயாவா அனுஷாவா அதுதான் அதுதான் மணி. எனக்கு அந்த மனசுக்கு ஒரு சரியான ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த அந்த விஷயங்களை காட்டியிருந்தது அந்த கண் காது கைப்பாசையால ஒரு மனசுல ஒரு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்த உண்மையிலேயே உணர்வுபூர்வமான ஒரு உணர்ந்ததாலதான் அது அப்படி அந்த நிகழ்ச்சி வந்திருக்கும். அந்த செய்ய செய்யணும்னு அவர் அவர் உடற்பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு ஆர்வமா செய்து கொண்டிருக்காரு. அப்ப இவ்வளவு அந்த 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 ஒரு தாக்கம் தானோ எனக்கு தெரியல. இவ்வளவுக்கு அந்த சேவையா செய்யறது எல்லாம் காட்டணும்னு சொல்லி கிராமத்துல வந்து இவ்வளவுத்தையும் செய்யறதுக்கு அம்மா மட்டும் இல்ல, தாய்மைன்றது அம்மாவுக்கு மட்டும் இல்ல அப்பாக்களுக்கு இருக்குது தாய்மைன்றது என்று சொல்லும் போது ஒரு நெஞ்சில ஒரு நிகழ்ச்சி மாதிரி கண்ணுல கண்ணீர் வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது. நான் உண்மையிலே நான் நேற்று நல்லா இருந்தது ரசிச்சு பார்த்தேன். அந்த சின்ன குட்டி ஒன்று பாடிச்சுது, மைனாவே மைனாவே உன் வீட்டில் எனக்கு ஒரு இடம் தருவாயான்ற அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு அந்த படிச்ச பாட்டு அந்த அந்த இடையில கொடுத்த அந்த சட்டங்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக இருந்தது. வாங்க பெரியாக்களும் இப்படி படிக்க மாட்டாங்க. எப்படி இந்த குழந்தைக்கு இந்த திறமை வந்ததுன்றது ஒரு அதிசயமும் ஒரு ஆச்சரியம் தான். உண்மையிலேயே அந்த அறிவு குறைந்தவர்கள் சொல்லுவோம், ஆனா அவர்களுக்கு தான் அறிவு கூட அவர்களுக்கு இருக்கிற டேலண்ட் அங்க மற்றவர்களுக்கு இல்ல. உண்மை இல்ல அவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க ஆறு வாழ்த்த போறதுன்னு சொல்லவும் அவர்கள்
இருந்து போட்டு அவர்கள் கூப்பிடுகிறார்கள் ராகினி அல்போன்ஸ் என்று சொல்லுவது. அந்த ராகினி வந்து அவங்களோட மனசுல எவ்வளவு தூரம் பதிஞ்சு இருக்கிறாங்கிறது அவர்கள் உணரக்கூடியதா இருந்தது. உங்களுடைய நேவிஸ் நேவிஸ் என்றாரு பிறகு மாமா சொன்னார் மாமி நேவிஸ் அண்டியான்னு சொல்லுங்கன்னா அப்புறம் உடனே தெரியல நேவிஸ் நேவிஸ் அந்த ரெண்டு பேரும் அண்டி என்று சொல்ல சொல்லி நான் பிறகு அந்த வாரண்டாலும் இல்ல கண்ட உடனே படத்தை கண்டா காணும் ராஜினி கண்டுதான் கூப்பிடுவாரு ராஜினி வாங்குவோம். அவர்கள் பாருங்க அவங்க விட்டுட்டாங்க அவங்களே கூப்பிடட்டு மட்டும் விட்டு போது அவர்கள் அந்த மனசுல பாருங்க அந்த நினைவுகள் ராஜினியான கூப்பிடுறாங்க தாரிஜினி மாமியான கூப்பிடுறாங்க. பிறகு என்ன எனக்கு மனது வந்து பொன்மாலை பொழுது பார்த்தேன் சத்தியமா உண்மையிலேயே எனக்கு மனசு சரியான நான் விட்டு பாத்து கொண்டே இருந்த தோக்கத்தை பாத்துக்கணும் நல்ல திறமையாக எல்லாரும் சிலர் சிலர் வந்து மனசு சரியான கஷ்டமா இருக்குது வாணி சிலர்களை பார்க்கும்போது சொல்லவும் கூடாது சரியான கஷ்டமா இருக்கு ஆனா அவர்கள் நல்லா வரணும் அவர்களுக்கு நிறைய விவரங்களை கொடுக்கணும் நானும் இந்த நேரத்துல வேண்டிக் கொண்டேன் நான் சிலர்களை பார்க்கும்போது அவர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் ஊக்குவிக்கப்படும் இந்த நேரத்துலன்னு ஓடி வந்து மாமி மாமான்னு சொன்னார்கள் மற்றவர்களும் தெரியாதங்களை ஆரண்டு அப்ப திரும்ப அவர்களுக்கு ஆச்சரியம் எல்லாரும் ஓடி போய் இப்படி சொல்லிட மாதிரி அதாவது இப்பதான் அவங்களும் முளைகிட்டு இப்படி ஒன்று இருக்கா நாங்களும் போகணும்னு சொல்லி அறிவு இருக்குது வாணி அவங்களுக்கு வந்து பாருங்க அந்த முதல் வாசி அந்த சஞ்சீவ் அந்த பொருளையும் வாசிச்சது அந்த இப்ப அந்த எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியணும் சொல்லி அந்த கீழிருந்து வாசிக்கிறார் அவரு அப்ப எவ்வளவு திறமை இருக்கு அவங்களுக்கு நாங்க அப்படி வாசிப்போமா எங்களுக்கு ஏன்னா அப்படி என்ன அப்ப அவர் அதுல எவ்வளவு பயிட்டப்பட்டு எவ்வளவு மூளை இருக்குது அவங்களுக்கு அந்த வாசிக்கிறவங்க எவ்வளவு தெளிவான ஆங்கில வார்த்தைகள் எவ்வளவு சுலபமாக சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே சரியான சந்தோஷமா இருந்தது நான் நேற்று சந்தோஷமாக இருந்தது மனசு கவலையாக உண்மையிலேயே இது அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து சொல்ல இல்ல நீங்க அவர்கள் எல்லாரையும் நீங்க ஒண்டா பாக்க உங்களுக்கும் அந்த நினைப்பே வராது சிறப்பு குழந்தை இப்ப நீங்க இதுல பாக்குறது சொல்றீங்க இப்ப இதை விட்டுட்டு இப்ப நேரடியா இப்ப இவ்வளவு நினைச்சு நாங்க சந்திக்கிறோம் தானே உண்மையில அந்த இடத்துல என்ன என்ன மாதிரி அந்த நினைப்பு இருக்கிற இல்லை ஏன்னா அவ்வளவு பேரும் சாதாரண பிள்ளைய மாதிரி அவ எல்லாம் செய்கிறார்கள் எல்லாம் அந்த பிஹேவியர் தன்மை பேசுற தன்மை அந்த அந்த ஒழுக்க முறை எல்லாம் உண்மையிலேயே அந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது அந்த கள்ளங்க படம் எதுவும் இல்ல எதுவும் இல்ல எல்லாரையும் பாராட்டணும் உடனே உடனே பாராட்டுறாரு உடனே உடனே பாராட்டுறாரு என்ன காதல ஒரு வார்த்தை உடனே உடனே இல்ல அம்மாக்கள் எல்லாரும் எங்களை கண்டா உண்மையிலே கண் கலங்கும் அவர்களுக்கு சொல்வார்கள் இதுக்குள்ளால தான் இவ்வளவு எப்படி இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் சொல்லி அந்த குரு கையெடுத்து கும்பிடறாங்க ஐயோ கையெடுத்து கும்பிடாதீங்க நாங்க அப்படி தேவங்களும் இல்லை எதுவும் இல்லை நாங்க செய்யறோம் அந்த ஒவ்வொரு பெற்றோரும் பாவம் எவ்வளவு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு சிலர் வந்து பார்க்கும்போது அவர்கள் அந்த பிள்ளைகளை துணிக்கிறார்கள் இருக்குது நாடிய பிடிச்சி கெஞ்சும் போதெல்லாம் அவர்கள் சொல்லாம இருக்கும் போது அந்த தாய்மொழி எவ்வளவு வேதனைப்படும் என்ன ஆரம்பத்துல ஒரு பிள்ளை ராஜினகா தெரிஞ்சிருக்கும் அவர் சரியா வெக்கப்படுத்தான் இருந்தவர் இப்ப அறிவிப்பாளராகவே ஆக்கியாச்சு இதுக்குள்ள பாட்டுகளும் அந்த பழைய பாட்டு கட்டாபுலி அடுப்புல கறிய கோச்சிட்டு
வணக்கம் எல்லோருக்கும், வணக்கம். என்ன இருவர்தான் தினக்கவி வந்தார்கள்? நானும் உட்படத்தான், நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்னு சொல்றதுதான். எங்கு போனாலும் எங்கும் நிறைந்தவர் இறைவன் என்ன, எங்கு போனாலும் காற்றுண்டு வழியுண்டு வழியும் உண்டு. சாட்டுகள் சில நேரம் சொல்றது நான் அங்க போயிட்டேன் போயிட்டான். போன வருஷம் ஜெயரன் அவர்கள் எல்லாம் தந்தவர், எல்லா தொகுப்பும் தந்தவர். எனவே காலம் எனக்கு எப்போதும் பாரது வினாதான். இதுவரையில எனக்கு விட தெரியவில்லை. கவிஞர்கள்ட்ட என்ன கேட்டிருக்கிறேன், அவர்களும் வாய் சப்புவதுதான் விடையாக நான் பெற்றது. காலங்காலமாய் கனமான கவிகள் கட்டுரைகள் பல காண்கிறோம். கவி என்றால் என்ன, கவிஞன் என்றால் யார் என்பது என்னில் என்றும் தோன்றும் விடை தெரியா புரியா. கம்பன் வள்ளுவன் போன்றோர் தாங்கள் கவிஞன் என கூறியதாக நான் அறியேன். ஆனால் பெருமதி மிக்க கவிஞர்கள் வாமுகத்தில் பார்க்கிறோம். வாழ்க்கையில், மொழியில், வாழ்வியலில் உயர் படிகள் தனியட்டும் கவிகள் பல, கலக்கட்டும் கலைஞர் கவிஞர்கள் பல என்று கூறி, கவிஞர் என்றால் யார், கவி என்றால் என்ன என்பதை கூறட்டும் உரியவர்கள் என்றும் கூறி, நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் வாழ்த்துக்களும், நடைபெற வேண்டியிருக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். பாணியக்கா, நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, சொல்லுங்க பதில்கள். தமிழக்கா சொல்லுங்க. நகட்டகல் வைக்கே கவிஞர் என்றால் ரசிப்பவர் என்று கூறலாம். அந்த ரசிப்பதை எழுதுபவர் கவிஞர். இதான் எனக்கு தெரியும். ரசிப்பதை மனதோடு வைத்திருப்பவர்கள் நடைப்பணங்கள், ரசிப்பதை எழுதுபவர்கள் கவிஞர். முன்னுக்கு அதை விட்டு வந்தது என்ன சொன்னீங்க? நடைப்பணங்கள் எழுதாம இருக்கிறவர்கள் என்ன கேட்டுதான். அப்படி என்றால் தாமரக்காவிடம் ஒரு கேள்வி, இந்த சிறியவன் ஒரு கேள்வி கேளுங்க. சிப்பி என்பதற்கும் சித்திரம் வரைபவர் ஆர்டிஸ்ட் என்பதற்கும் இந்த சிலை சிப்பிக்கும் கவிஞன் என்று கூறலாமா? நிச்சயமாக கூறலாம். கலைஞன் என்று கூறலாம், கவிஞன் என்று கூறலாமா? இல்லை, இல்லை. அவனும் கண்டதை படிக்கிறான், உண்மைதான். கவிஞன் என்று கூறலாமா? இல்லை, இல்லை. அவர் சித்திதான். நீங்கள் இப்ப கூறியது கொஞ்சம் முரண்பாடா வருகிறது. கண்டதை ரசித்ததை படிப்பவன் கவிஞன் என்று கூறினீர்கள். இந்த சிப்பியும் வந்து கண்டதை வடிக்கிறான் கல்லில், கண்டதை கீறுகிறான் ஆர்டிஸ்ட் அந்த வரைபவனும். பின்ன அவரும் அவர் இருவர் அவர்களும் கலைஞர்கள், இவர்கள் கவிஞர் என்று சொல்லலாம். எனது கேள்வி கவிஞர். நான் சொல்லலாமா? கவிஞன் என்பவன் உள்ளத்து உணர்வுகளை, அத உள்ளத்துல எழுகிற அந்த உணர்ச்சிகளை
வார்த்தையாக வார்த்தை கற்பனைக்கு அதை கொண்டு வந்து அதனை எழுத்து மூலம் தருபவர் தான் கவிஞன். உள்ளத்துல முதல்ல உணர்ச்சிகள் தோன்றுவது, ஒரு பொருளை பெற்ற ஒரு ஒரு கருவை எடுத்து அதுல வர உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர் தான் கவிஞர். சரியா ஈஸ்வரனா? அதை பாதிக்கு பாதியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் உட்கருத்து உண்டு. அது வந்து அந்த கவிஞன் கவி என்பதற்கு உங்களோட வார்த்தைகள் ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு அமைய, மொழி சட்ட திட்டங்களுக்கு அமைய அமைத்து கூறும் மொழி வழக்கம் சொல்றாங்க. கவி அப்படி சொல்றது நிச்சயமாக எங்களோட மொழிக்கு ஒரு திட்டங்கள், விதிகள், முறைகள், சட்டங்கள் இருக்குத்தானே. அதற்கு அமைய எழுதும் அல்லது வெளிப்படுத்தும் கவி என்று சொல்லலாம். மிகவும் விலகுவாக விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க சொன்னது சரி. அது அந்த எழுதுவதை இப்ப சாரா பாஸ்கரன் அவர்கள் நடத்துறார்கள். அவ சொல்ற அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய எழுதி கொடுத்தால் அது கவி. பொருத்தமாக இருக்கணும், இந்த உணர்ச்சிகளுக்கு பொருத்தமான வாக்கியங்களை அமைச்சு அது மரபு கவியை வந்து மொழி வழக்கில மொழி விதிக்கு அமைய எழுதி கொடுப்பது கவி என்று சொல்லலாம். இப்ப இந்த நன்றி வாழ்த்து சரியா, வாழ்த்துக்கள் என்று சொல்லுவார்கள், நன்றிகள் என்று சொல்லுவார்கள், வாழ்த்துகள் தான் சொல்ல வேணும். நன்றிகளும் வராது, நன்றிதான் வரும். இப்ப நன்றிகள் சொல்லிவிடுந்தானே, நன்றிகள் வாழ்த்தும் நன்றியும் சொல்லலாம். வாழ்த்தும் நன்றியும் இப்ப வாழ்த்துக்கள் வராது, என்ன வாழ்த்துக்கள் வரும், அதோ வாழ்த்துக்கள் வரும் வராது. ஒரு இடத்துல நான் படிச்சவர்கள் தான், இது பற்றி படிச்சவர்கள். வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துகள் சரியான்னு ஒரு மேசையில போட்டாங்க. கடைசியாக வாழ்த்துக்கள் பல வாழ்த்துகள் சொல்ல வேணும் என்று வந்துச்சு. வாழ்த்துகள் சொல்லலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம் சேர்த்து என்னண்டா கேள்வி என்னண்டா, இப்ப அந்த கல்லே வராது. நீங்க வாழ்த்துக்கள் போட்டாலும் சரி வாழ்த்துக்கள் போட்டாலும் சரி அது வராது. வாழ்த்து நன்றி ரெண்டும் தான் வரும். இப்ப நன்றிகள் சொல்லுவேணும் தானே, உங்களுக்கு நன்றிகள் என்று சொல்லுவேணும், மற்ற வாழ்த்துக்கள் என்று சொல்லுவேணும், வாழ்த்தும் நன்றியும் அப்படி என்று சொல்லலாம். உண்டு இப்ப சாராபாச ஒரு நாளை இன்றைக்கு வருவார், ஒரு தரம் கேட்டு திரும்ப ஒரு தரம் நான் இப்போ மேக்ஷ பண்றேன். இன்னும் ஒருவர் இதெல்லாம் வந்து சொன்னார், சி நான் வந்து அதை போல அவர்கிட்ட கேட்டேன், பாண்டிதர் நிறைய பேர் இருக்கிறது தானே, அவர் சொன்னது இது ரெண்டும் சரியான மாதிரி சொன்னார். நானும் எனக்கு ஒரு தரம் நான் உறுதிப்படுத்துவோம் சாராபாசவர்கிட்ட கேட்டு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்கிறேன். சரியான தான் ஜெயமலர் வருவாங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் அது நானும் சொன்ன மாதிரி நானும் ஒரு இடம் தெரிஞ்சேனா வாழ்த்துக்கனா கூடாம வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு சொல்லி, ஆனா வணக்கங்கள் தான் சொல்லக்கூடாது. வணக்கங்கள் நன்றிகள் கள் வரக்கூடாது. மற்றதுக்கு மற்ற வாழ்த்துக்கள் நான் அறியல அப்படி வாழ்த்து கள் இல்லாம இல்லாம இக்கனா கூடாம சொல்லணும்னு தான் சொன்னவே வாழ்த்துக்கள்னு சொல்லி. அதுக்கு அந்த கிரமர் விளக்கமும் சொன்னவே, அந்த இலக்கண விளக்கமும் என்னத்துக்காக அந்த இக்கனா வரக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் சொல்லித்தான் கதைச்சது. அதனால் இது வணக்கங்கள் நன்றிகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவன், அதுக்கு தான் கால் வராது. இல்லை பொறுத்தரட்ட வாழ்த்தைக்க இனியே பிறந்தனா நல்வாழ்த்து நல்வாழ்த்துக்கள். ஓ இப்போ ஒருத்தருக்கு சொல்லுங்க என் கால் வரணும், அது பன்மையில முடியும் அப்படின்ட்டு. வாழ்த்துன்றைக்கு நாங்கள் பல விதமாக வாழ்த்தலாம் தானே, இப்போ அது கல்லுண்டு வரலாம். இப்போ 16 பேர் வாழ்க்குன்னு சொல்லி அப்படி வந்துட்டேக்கல,
எனக்கு சொல்லி சொல்லிக்க வாழ்த்துக்கள் வரலாம். இல்ல உங்களுக்கு சொல்லிக்க இனி எப்ப இருந்தாலும் வாழ்த்து ஜெயமலர். ஏன் கள்ள போடுறோம் தெரியல, அது நன்று தெரியல. நான் அப்படி வாழ்த்துக்கள் நானும் இதை வேற அறிஞ்ச மாதிரி தான் அறிஞ்சேன். நான் ஒரு வேற இந்த தான ஆக்கள்லாம் கதைச்சு கொண்டு இருந்தவே அப்பதான் நான் சொன்னேன். இந்த இக்கன்னா இல்லாம எழுதுனா தான் வேற சரியா சொல்லி. என்ன பண்ணுறோம், உயிரோடு இருந்துட்டு இறந்துட்டு பலர் இறக்குறது தானே. அப்புறம் அந்த பிறந்த டேட் வரும்தானே பிறந்த நாள் மாதம், அதில் வந்து ஃபோட்டோவையும் போட்டு போட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போடுறது சரியா? அது பிள்ளை அவர் இறந்தது அப்புறம் அவரை பிறந்த நாள் வாழ்த்து அவர் வாழ்த்துறன்னு அவர் கேட்க போறாரு இல்ல தானே? அது பிள்ளை நானும் அப்படி அறிஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் இதுலயும் வருது. எனக்கு அதுல ஒரு டவுட் தான் அது. இல்ல இறந்துட்டாரு தெரிஞ்ச வாழ்த்து சொல்றதுல அர்த்தம் இல்லை தானே? பிறந்த நாள் நினைவுகளை அது செய்யலாம், மற்றவர்க்கு பிறந்த நாளை சொல்லி அதை வாழ்த்துறது நினைக்கல. அது சும்மா நினைவு கூறலாம் அந்த நாள் பிறந்த நாள் இதா கூறலாமே தவிர இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போட்டு கிடந்தது. எனக்கு டவுட் போடுறதா அல்லது இறந்துட்டாரு மகாத்மா காந்தியின் பிறந்த தினமும் இந்த வரைக்காவது கொண்டாடணும். சும்மா அந்த நினைக்கணும் இல்லையா அந்த நாள் அவன் பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. பிறந்த நாள் பிறந்த நாளை முன்னிட்டு பிரார்த்திக்கின்றோம் அல்லது ஏதோ நினைவு கூறுகின்றோம். சிலர் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு அன்றைய நாள்ல இன்றைக்கு வெறும் பிறந்த நாள் நாங்கள் இன்னைக்கு நினைவு கூறுகின்றோம். அதை போட்டோ உடனே சில பேர் என்ன சொல்லுவோம் பாபம் உங்களை சொல்லி போடலாம். அப்ப இந்த பிறந்த நாள் வாழ்த்து போயிட்டு கொண்டு பார்த்தேன். பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு ஜோசனை, என்னத்தை போடுறது சொந்தக்கார ஒரு பேர் தான், என்னத்தை போடுற பிறந்த நாளும். அப்ப நான் கும்பிட்ட கையும் பூவையும் போட்டேன். ஆத்மா சாந்தி அந்த மாதிரி போட்டு விட்டேன் நான். அப்படித்தானே வாணியக்கா உண்டா போட்டா அதை தொடர்றானே காலையில நம்பிட்டு குட் மார்னிங் கொண்டு போட்டான்டா அது இரவு முத்தாக குட் மார்னிங் பைத்தியங்கள் போகுது தானே. அதுதான் இப்ப இல்ல என்னத்த போடுறார்கள் அதை மேல பாக்குறதும் இல்லை. சில அந்த இதுகள் போடுவார்கள் தானே தகவல்கள் மாதிரி, அதுல பிழையா எல்லாம் இருக்கும். அதை ஷேர் பண்ணுவார் இன்னொருவர் சரியா அண்டைய போட்டு போடுறது. ஒருவருக்கு பொறாமை இருக்கக்கூடா அந்த மாதிரி பொறாமை தானே, அது பொறாமை என்று இருந்தது. மற்றது பொறுமை இருக்க வேணுமன்ற இடத்துல பொறுமை என்று கிடந்தது. இது ஷேர் பண்ணுது அதை பார்த்து அதை அதை கூட திருத்தி போட்டு இல்லாட்டி போடாம இருக்கலாம் தானே. கொஞ்சம் வாசிங்க ஐயா மேல வந்துட்டு மேல பாக்குறதும் இல்ல. சில நேரம் மெமரி சென்று வேற மேல இறந்ததும் சரி பர்த்டே திரும்ப போடுங்க கங்கராச்சுலேஷன் அதை பார்க்குறேன் இல்லை. அதுக்கு வேலைட்டு இருக்கணும் முகால் ஒன்று அது நல்லதையும் செய்யுது எங்கேயெல்லாம் கொண்டும் போகுது. ரெண்டு பண்ண முடியாது. இன்னும் ஒரு இளையவர் ஒரு டவுட் வந்து இது வீட்டு இளையவர் தான். ஒரு குரூப்புக்குள்ள கொஞ்சம் பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணியன்னு போட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் குரூப் போட்டு தான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சாளன்ட்டு போட்டுருக்குறாங்க. அவருக்கு வேலையில் இருந்து லஞ்ச் டைமுக்கு அவருக்கு ஓடிக்கொண்டிருந்து இருக்கு தண்ணி அட்டா என்ன பச்சாலாட்டா இதான் கூட தமிழும் தெரியும் தெரியும் அவளை போட்டு பண்ணுறாரு. அவர் பார்த்து அங்கே போட்டு பண்ணுது அண்ணி அட்டா என்ன மச்சாலாட்டா என்ன இதுக்கு விளக்கம் சொல்லுக்கோ ஃபேமிலிக்குள்ள. அப்போ நான் சொன்னேன் எங்கடா குடும்பத்தில் நான் கண்ணியன்னு நான் சொல்கிறேன் இல்லை நாங்கள் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் சொன்னார் இல்லையே உங்களோட குடும்பத்தில் ஒரு பேர் அண்ணியாட்டு சொல்கிறவர் நான் மறந்துட்டேன்னு அவர் இருக்குது அது. ஆனால் அவங்களோட அப்பாவோட குடும்பத்தில் எல்லோரும் அண்ணியாட்டான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் ஆஞ்சனும் சொல்லுவாங்க அண்ணாட வைஃப் அண்ணியாண்டு தம்பிட வைஃப் மச்சாளன் சொல்றதா இருக்கு தெரியும். உங்களை எவ்வளோ தெரியாது சிலர் அண்ணியன் சொல்றாங்க மாமாண்ட பிள்ளைகள் அப்படின்ற வரைக்கும் அவன் பொம்பளை பிள்ளைகளும்
ஆதிகாலத்துல மரியாதை குடுக்கணும் சொன்னவர்கள் தானே. அப்ப சொந்த மாமன் மாமன் பிள்ளைய முடிச்சால் அது மச்சான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி மச்சான் மச்சாள் என்று சொல்லுவார்கள். அக்காளை குடிச்சனா அத்தானு சொல்லுவார்கள். ஆனா சில இடத்துல மச்சானு தான் கூப்பிடுறாங்க. அக்காவின் கலவரையும் மச்சான்னு சொல்றதை விட மச்சான் சொல்றது அக்காளை குடிச்சன அத்தானு சொல்றதை விட மச்சான்னு சொல்றவர்களும் இருக்கிறார்கள். அக்காளை குடிச்சனா அத்தானு தான் சொல்லுவார்கள். ஆனா மச்சான்னு சொல்றவர்களும் இருக்கிறார்கள். திருமணங்கள் அப்படி வரையில உரிமை எடுத்து மச்சாள் அப்படி மச்சான் சொல்ல மாட்டோம். அது அண்ணியான்னு தான் சொல்லுவோம். அண்ணி அப்படியே சொல்லுவோம். அந்த காலத்துல அந்த காலத்துல சொன்னதாக இல்லை. அண்ணியான்னு சொல்லி வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேற்பட்ட காலத்துல அந்த அண்ணியாண்ட படம் வந்ததுனா நாங்க பிறந்த பிறதான வந்தது 49 ஆண்டு பிறகு அந்த காலங்கள் தான் நாங்க பார்த்தோம். அவங்க பின்ன மச்சி நிச்சி என்று சொல்லி இருப்பேன் இருக்குமே நினைக்கிறேன். மாமி மச்சாள் இந்த மச்சாள் என்ற வேர்ட் தான் அவங்க வாழ்த்து மச்சாள் என்று சொல்றத ஷோட்டா சொல்றது. அம்மாக்கள் எல்லாம் மச்சாள் தான். அம்மாக்கள் எல்லாம் மச்சாக்கள் மச்சாள் என்று சொல்லி வந்தா இன்றைக்கு தொடங்குதா இன்னும் 10-20 வருஷத்துக்கு பிறகு தண்ணி அது பழைய வராதே இஸ்லாமிய மக்களும் சொல்ற மதனியாண்டு அது ஐயர் ஐயர் குடும்பத்தார்கள் மதனியாண்டு அண்ணியாண்டு சொல்லி வந்து
அந்த காலத்துல சின்னம்மா சகோதரத்தை சொல்றாங்க, சாகிர சகோதரிய சித்தியன்னு சொல்றான். அது அந்த காலத்துல சின்னம்மா சொல்லிருக்கிறோம், எங்கட சின்னம்மா சித்தப்பா சின்னம்மான்னு சொல்லிருக்கோம். தாயின்ற தாபண்ட தம்பியே வைஃபையும் சித்தியன்னு சொல்லுறாரு. நாங்க மச்சாலையும் சொல்றோம், ஒன்று விட்டு அக்கா தம்பி அங்க எல்லாரையும் சொல்லுது கசின்ஸ் தான் அவங்களுக்கு. அப்ப இப்படியான்னு சொல்லிக்கல, அது மச்சான் முறை கசினுக்கல, அதுகள் கேட்குது. அப்ப இவரும் தானே கசின், அப்ப இவரும் எங்கடலாம் தானே தகஜர முறையின்படி அந்த மச்சான் மச்சால கல்யாணம் செய்யக்கூடாது, சௌர மாதிரி படாயிட்டு சொல்லிக்கணும், அது நாங்கள் அதை கல்யாணம் செய்யக்கூடாது. இங்க இந்த முறையில எந்த முறையிலயும் அது பிள்ளையிடம் சொல்லுது, அது பிள்ளைதானே அது எங்கடையிலாம் அப்படி செய்யறேன்னா. நாங்க எழுதி அந்த திருச்சபைக்கு எழுதி அந்த விக்கிரகங்கள் இல்லாதெல்லாம் அந்த கடிதம் போய் அது தலை அது அது அவங்களால உத்தரவு வந்தா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நாங்க செய்யறது. ஓ ரத்த உறவுகளை கட்டுறது என்னுடைய மகன் எங்களுடைய அண்ணன் மகளை தான் நான் கட்டினது. அதுக்கு உடனடியாக நாங்க சட்டம் உடன் கொடுக்காது. அது அந்த கல்யாணத்துக்கு 3 வாரங்கள் அறிவிப்பார்கள், கோயில்ல பெருசா அறிவிப்பார்கள். அது எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான் அறிவிக்கிறோம். எப்படி எங்களுக்கு இல்ல இல்ல இல்ல, இந்த கல்யாணத்துல ஏதும் விக்கினகங்கள் இருந்தா உடனடியாக. அப்ப இதோட விக்கினோம், இந்த அண்ணன் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறது விக்கினோம். அதை நாங்க வந்து கோயில்ல சொல்லி அவர்கள் மேலிடத்துக்கு சொல்லணும். இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணா இப்ப ஏன் அதை சொல்லணும்? அறியாமல் இப்ப இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுல இருந்து பேச வைக்க, ஊர்ல இருந்து பேச வைக்க, அவரை பற்றி தெரியாம இருந்தவர் அவர்கள் அவரை நடந்தால் அல்லடிமால் எதுவும் கல்யாணம் செய்தாரா அல்லாடிக்கு சொல்லுவாரு, விலக்கப்பட்ட உறவோடு திருமண உறவு வைக்க, விலக்கப்பட்ட உறவு முறையாரோடு திருமண உறவு வைக்கக்கூடாதுன்னு சட்டத்திலேயே இருக்குது, கட்டுக்கட்டுலயே இருக்குது. அந்த அப்ப அதால நாங்க அதை எழுதணும், வீட்டாணியாருக்கு எழுதி அவர் உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சட்டத்துக்கு உத்தரவு வந்த அப்புறம் முடிக்கிறோம். எங்க மகனுக்கு நாங்க அப்படித்தான் செய்யணும், எங்க மகனுக்கு முடிச்சது. ஏன்னு சொன்னா அந்த ரத்த உறவு வந்து சில நேரத்துல அவங்களுக்கு இந்த குடும்ப இந்த பிள்ளைகளுடைய இதுல இந்த விக்கிரகங்கள் வரும், இந்த இப்ப குறைவான உள்ள பிள்ளைகளாக பிறக்கும் என்று சொல்லி சொல்லுவாரு. ஆனா எங்களுக்கு சொன்னா அவங்களுக்கும் ரத்த குரூப் ரெண்டும் ஒரு 2 பேருடைய ரத்த குரூப்பும் ஒரே குரூப் தான், அதால எதுவும் விக்கிரசியும் இல்லை என்ற மாதிரியும் வந்தது. அந்த மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது அப்படி இருக்கா, அப்படி சொல்லணும். அப்படி எங்களதுல இருக்குது வாணி, நிச்சயமா இருக்குது. விலக்கப்பட்ட உறவின் முறையாரோடு விவாகம் செய்யாது இருப்பாதா? ராஜினி தெரியுமா உங்களுக்கு 10 கட்டளைக்கு அடுத்த கட்டளை பத்தி தெரியாதா? எங்கட ஊர்ல அவைய விரும்பிதான் 2 பேரும் செய்த இதாயுத பண்ற இது இல்லாம அக்காட பிள்ளையும் தங்கச்சி பிள்ளையும் விரும்பிட்டுனா ஆனா செய்யக்கூடாது. இவே வீட்டுக்காரருக்கு எல்லாம் விருப்பம் இல்லாமல் பிறகு இதாயுத பண்ண இல்லாம செய்தவேதா? அது முடிக்கக்கூடாது, அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே ரத்தம் தானே, அப்பா அப்பா சவரமா அம்மா சவரமா ஒரு ரத்தம் தானே. இல்ல அண்ணன் தம்பியில புள்ள அக்கா தங்கச்சியில உள்ளே முடிக்க கூடாது. ஆனா அண்ணன் தங்கச்சியில உள்ளே முடிக்கிறது இருக்கு. இப்ப இந்தியாவிலாம் சொத்துக்காக அண்ணன் தங்கச்சி பிள்ளைகளும் அப்ப ஆரம்பத்திலயும் தங்கட சொத்தும் அந்த ஊருக்குள்ளயும் போகாம இருக்கிறதுக்காக தான் அது வந்தது.
என்ன சொத்தம் போகக்கூடாது, ஊரில் புற ஊரான் வந்து எங்களை ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் அது வந்தது. வழியெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் இப்போ எல்லாம் இல்லை, இப்போ அங்கே ஊருக்குள்ளேயே ஊரான காணும், வெளியூர் தான் நிற்கிது ஊருக்குள்ளே வந்து. உறவு முறையின் உறவின் முறையாரோடு நிற்கலாம் செய்த எத்தனையோ குடும்பங்கள் இல்லை, குறவாடு உள்ள குண்டர்கள் பிறந்திருக்குது தானே. இல்ல அதுக்காகத்தான் பிள்ளைகள் சொல்லுது, ஒரே பிளட் சொல்லுதான். இல்ல இல்ல இப்படி நான் வந்து இப்ப என்னடா இப்ப இங்கிலீஷ்ல வந்து கசின்ஸ் தான் சொல்றோம் நாங்க, என் அண்டிட பிள்ளையும் கசின்ஸ் அவங்க, அது நேரம் கசின்ஸ் அப்ப அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப அதுவும் கசின் இதுவும் கசின் என்ன வித்தியாசம் பண்ணி இப்ப நாங்க சொல்றோம் இல்ல அது அண்ணாட பிள்ளை இப்படி தங்கச்சி பிள்ளை அவர் இல்லையே இதுவும் உண்டோரவு அதுவும் உண்டோரவு இப்ப கட்டுறோம்னா கட்டவணும் கட்டவணும் ரெண்டும் இல்லை. இங்க இந்த பிள்ளைகள் அப்படிதான் ஆகி போன பார்க்க போனா உண்மையிலே சரியா தான் படுகுது. உண்மையில பிறகு பிறகுதான் ஃபர்ஸ்ட் கசின் என்று ஒன்று போடுவாங்க, உண்மையான மாமன் மகன கசின் என்றுதான், அதனால ஃபர்ஸ்ட் கசின் என்று சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் தாய் மாமன் மகன் என்று மச்சான, தாய் மாமன் மகன் என்ற மச்சான ஃபர்ஸ்ட் கசின் என்று சொல்றது. இங்கிலீஷை வந்து நாங்கள் அதுக்குள்ள ஒன்று ரைஸ் அண்ட் அரிஞ்ச அரிசி தான், அரிசிக்கும் ரைஸ் தான், நெல்லுக்கும் ரைஸ் தான், அதுல வர எல்லாத்துக்கும் ரைஸ் தான். இங்கிலீஷ கொண்டு இல்ல 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 கல்யாணம் மட்டும் சொல்ல கேத்தான் அதில் கேக்குது. இப்ப அவன் அந்த கசினுக்கும் இந்த கசினுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் நாங்க சொல்லுவாங்கன்னா இது தங்க ஜனங்களா அவர் கேக்குறாரு. ரெண்டும் கூட உறவு தானே இந்த காலத்திலையும் அக்கா மகளை தானே முடிக்கிறாங்க. ஓ இருக்கு இப்பவுமே சொல்லிடுங்க அத்தை மகள் ரத்தினத்தை முஸ்லிம்களுக்கு இப்பவும் இருக்கு அப்படி சகோதரங்கள்ட்ட பிள்ளையே முடிக்கலாம். வாணிக்கா சொன்ன மாதிரி அந்த ஆதனங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே அமைய வேண்டும் என்று சொந்த மச்சால சொந்த மச்சான முடிக்கிற முறை தான் அந்த காலத்துல. சொந்த மச்சான் முறை வேற, அக்காள் அக்காள் மகள முடிக்கிறது மாமியார் தாய் மாமியார் உத்தரவு இல்ல, அதுக்கு தடை உத்தரவு இல்லை என்று சொல்லுகிறார். ஏனண்டா அக்காட புருஷன் வேற, சரியா அக்கா அக்காட அக்காட புருஷன் வேற, இந்த முடிக்க போற தகப்பன் வேறதான, அப்ப அவங்களும் பெத்த உறவு வராது. ஒரு பக்கம் அந்த கிராமப்புறங்கள்ல நினைக்கிறேன் இருக்குது நமக்கு பெரியதா இருக்கும். ஆனா அவங்கள் நாங்கள் அப்பால தங்கச்சிடமால முடிக்கிறோம், ஏன் அம்மாட தங்கச்சிரமும் கண்டு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா நாங்க பழைய அம்மாட தம்பி அல்ல, ஓ அண்ணாவோ தம்பி தம்பி அனேமா தாய் மாமன் சொல்லி அதை கட்டுறது. இன்னைக்கு ஒரு செய்தியில ஜெர்மனியில 15 வயசு ஆப்கானிஸ்தான் பிள்ளை உண்டு, வேற ஒரு ஆடை நினைக்கிறேன் எவங்களை இதுவரில் இந்த ஒருதரும் அப்படி மாறி செய்யக்கூடாது அந்த துருக்கியர்களாக்களோ இல்லடிவியலோ. அப்ப அதுல தாய் தப்பன் ஏதோ கண்டிச்சிருக்கணும் மாதிரியா அந்த பிள்ளைய என்ன நினைக்க தாய் தப்பன் மாற்றா அதை கொண்டுட்டுனோம் குறை விசாரிச்சிடத்தான் இங்க தான் சொல்லி என்னடா அந்த பிள்ளை இங்க தெரியாதா தவிர ஆப்கானிஸ்தானாக்களை ஆப்கானிஸ்தானாக்களை தான் செய்ய வேணும். அப்ப இந்த பிள்ளை அப்படி என்றதால என்னையா என்ன தெரியாது பெண் அவைய பிடிச்சா பெண் நடக்க முடியல அவைய ராகல் மாறி செய்யக்கூடாது. இங்க இருக்க ஒரு துடிக்கி தவப்பன் மகள் வேற அந்த ஊருக்கு கொண்டு போய் கல்யாணம் செய்து போட்டு துடிக்கிட ஏன்னு கேட்டா இங்க வேற யாரையும் கட்டிடுவா. இங்க நிறைய நடந்தது ஒரு காலத்துல, ஆனா இப்ப நான் அன்னைக்கு இல்ல நாடு வித்தியாசப்பட்டாலும் அவங்களுக்குள்ள அந்த சாதிகள் இருக்குது, ஒரே சாதி சனி அப்படி இப்படி உண்டு. இப்ப ஈராக்காரன் மற்ற நாட்டு முஸ்லிம முடிக்கலாம், ஆனா அதே சாதியை முடிக்க வேணுமென்ற நடைமுறைகள் இருக்குது. இந்த காலத்துல எல்லாத்திலையும் எல்லாம் இருக்கு. நாங்கள் அதுகளுக்குள்ள இது சரி அதுக்குள்ள என்று கதைப்பதும் தவறுதான். நாங்கள் இப்ப மொழியை பற்றி ஜம்மொழியை பற்றி நல்லா கதைக்கலாம், வேறுமான அளவு நம்மள நம்மள அறிவுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கலாம், ஆனா அதுதான் சரி என்று நாங்கள் சொல்லவும் முடியாது. மொழி உண்மையிலே நல்லொரு வளர்ச்சியான ஒரு அதுவும் தமிழ் மொழி வந்து கதைக்கலாம் பேசலாம் கேட்கலாம் அதிகம். ஆனா கதைக்கிறதுக்கு எங்களுக்கு மண்டைக்குள்ள இருக்க தெரியல. இன்னைக்கு மரபு கவி இருக்குன்னு அது அவர்கிட்ட கேட்போம் வேண்டாம் ஒரு முறை கேட்டு அவரு இது ரெண்டு தான் வரும்னு சொல்லி ஞாபகம் எனக்கு இருக்கு. ஒருத்தர் திரும்ப கேட்டுட்டு வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கங்கள் நீங்க சொன்ன மாதிரி வணக்கங்களும் அதுவும் பிள்ளை என்ன வணக்கம் வணக்கங்களும் நன்றிகளும் பிள்ளைன்னு தான் எல்லாரும் சொன்னவ.
வாழ்த்துக்களை அந்த இக்கனா போடாம எழுதுங்கன்னு சொன்னாங்க. வாழ்த்துகள் எழுத வந்தது எல்லாருக்கும் தெரியுது. இப்ப இந்த ஹெச்சையும் போட்டு பியும் போட்டு வையும் என்னடா ஹாப்பி பர்த்டே அதை கூட ஷோட்டா எழுதுனா அந்த வணக்கம் சொன்ன ஓ மோனிங் தான் சொல்லுவேன். நாங்க வணக்கம் சொன்னா ஹே அன்ற மாதிரி பாப்பினோம். ப்ரோ 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 மற்ற சகோதரம் இப்ப சொல்லலாமா சொன்னார் ஒருவர். சகோன்றெல்லாம் சொல்லலாமா அந்த சகோதரிய சகோதரர் ஷோர்ட்டாக்கி சகோன்றெல்லாம் சரியாம அதெல்லாம் சரியா இப்ப சொல்லலாம். சகோண்டா சகோதரியா சகோதரனா அது சரியா சகோ. இப்ப நீங்க எழுதுறத பொறுத்தா இப்ப உங்களுக்கு நான் சகோ ஹவா யூ என்று போட்டா அது சகோதரன் தானே நீங்க எடுக்கணும். எழுதுறதுக்கும் பஞ்சி இல்ல இரண்டா ஒரு எழுத்து அடிக்கவே எங்களுக்கு முழுச்சொல்லும் வரும். இப்ப ஹப்பி அண்ட் ஏஜ் அடிக்கவே ஹப்பி அண்ட் வந்துடும். அது பஞ்சி அது வேற. இப்ப அம்மாவே அம்மா இப்ப அம்மா ஓகேம்மா நன்றிம்மா. You are, how are you? பஞ்சி அவருக்கு கைவிட சுதந்திரம் இல்ல. கொஞ்ச நாள் எனக்கு இந்த OMG இருக்குதானே அதுல எனக்கு விளங்கவே இல்லை. என்னோட ஓ வாயமா வண்டு பிடி கிடக்குது என்ன வாயிருக்கு மண்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு மண்டை உடைக்கிறது ஓ எம்ஜி போட்டிருக்கிறோம் என்னதுக்கு என்னது. அதுக்கப்புறம் சொன்னார் எல்லாரும் ஓ மை கோட்டாம் அது ஓஎம்ஜி நாங்களும் இப்படி சொல்லி எழுது போயிருந்தோம் ஓஎம்ஜி அப்படி கேள்விக்கடையில கேள்வி எடுக்கலாம். நானும் கொஞ்ச நாள் என்ன ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குதானே அதில் ஓஎம்ஜி அப்படி அண்டு அண்ட மாதிரி கூட நான் இதுக்கு என்னடா என்னடா நடக்கும் ஓஎம்ஜி பார்த்தா ஓ மை கோட் அந்த கோட்டையும் காட்டன்னு சொல்லுவாரு ஹார்ட்டையே காட் ஓ மை காட் இப்படி இருக்க வேண்டியதுதான் இப்படி வந்துட்டு எல்லாம் மொழி சுருங்கிட்டது எழுத்து சுருங்கிட்டது எல்லாம் சுருங்கி போச்சு. சகோதரர் சகோன்னு வந்துட்டு இப்ப சகோ சகோ ப்ரோ அம்மா அழகான கூப்பிடுற பார்த்தே மா சகோதரன் சொல்ற அம்மாவை நீ அது வேற மொழி இது அழகான தமிழியம்மா அம்மா அம்மா நன்றிம்மா தேவையில்லாத அம்மா போடுவார்கள் அது அடுத்த விளைச்சேட்ட மாட்டு மாட்ட கன்று கூப்பிடுற மாதிரி தான் கிடைச்சாங்க. அவ்வளவு பஞ்சு உண்மையிலே ஒரு காலத்துல காட்டிதாம இப்படி எல்லாம் எழுதணும் சொல்றதுக்கே பஞ்சு இப்ப விரல்ல சொல்றதுக்கு பஞ்சியா போச்சு தொட்டாலே வருகுது அங்க அதையும் நன்றி என்றதையும் அவசரத்துல ஒருவர் நரி என்று போட்டு விட்டுட்டு அடிச்சிருக்கிறார் நன்றி
அது இந்த இன்னென்ன வரையில போல அந்த டீம் அது நரியன்னு வந்து சேருது. நான் போட்டேன் நரியாண்டு இப்படி கல்விக்குரிய போட்டேன், ஓ சாரி நன்றியா மது, அதை கூட பார்க்கறதுக்கு டைம் இல்லை போட்ட வரைக்கு. கடவுளே கடவுளே என்ன சொல்ற, நரி நன்றி நரி ஆயிட்டு. ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டுகளுக்கு சுருக்கம் இருக்குது, அந்த சுருக்கத்தை வச்சு கொண்டுதான் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாடம். அதாவது என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஷோர்ட்டுக்கு அந்த லெட்டர்ஸ்களை போட்டு தருவாங்க, அப்படின்னா அதை அடிக்க அப்படியே அந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள போகலாம், ப்ரோக்ராம் வரும். அந்த லேசுக்காக வச்சிருப்பாங்க, இது எங்கடசனம் அம்மா அப்பமான்னு சொல்றதெல்லாம் அப்படியே அன்பெல்லாம் தூள் தூளாக ஃபைன் பவுடர் ஆயிட்டு மாவா போயிட்டு பொடியாயிட்டு அங்க பழகினாக்கள் பல வச்சதுதான் தற்கெடுத்து சொல்லும் போது தற்கெடுத்து அது சுருக்கிறாரு பாருங்க. அதான் சரியாம் சகோன்ற சொல்ல இப்ப அது அது அப்படித்தான் வரும் சொல்லி அதெல்லாம் சரியா மட்டும் வர அதுக்கு வர காய்ச்சி கொண்டுட்டாருங்க. ஓ மட்டும் மட்டும் இருக்க வேண்டியதுதான் உங்கட பகுதியில எப்படியோ தெரியல, எங்கட பகுதியில அந்த காலத்துல ஏன் இந்த காலத்தில் சில சின்னம்மாவை குஞ்சாத்தன் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் வேற வீட்டுக்காரர் ஒராள சீனியம்மா அடுத்தவ குஞ்சியம்மா தங்கச்சி சீனியம்மா சொல்ற பழக்கம் இருக்குது. குஞ்சியம்மா சின்னம்மா கடைசி தங்கச்சியே சீனியம்மான்றது, அதுக்கு அடுத்த அவர் அம்மா கடத்த தங்கச்சியே குஞ்சியம்மா, இல்ல சீனியம்மாண்டாவ சொல்றது கடைசி தங்கச்சியே குஞ்சியம்மா. சீனியம்மா ஆச்சி அண்டு அம்மாட அம்மாவ பெரிய அந்த அம்மம்மாண்டுவாங்க இல்லாட்டி ஆச்சி அண்ணுவாங்க, அதுக்கு பிறகு வர அம்மாக்கள் எல்லாரையும் முந்தி காலத்துல எல்லாரும். ஆனா சில பகுதிகள் பெத்தாச்சி பெத்தாச்சி என்று சொல்லுவோம், அம்மாவும் ஆச்சி என்று கூப்பிடுறது அம்மாவை, நாங்களும் ஆச்சி என்று அப்படியே பழகிட்டோம். வயது போன பெண்களை ஆச்சி என்று கூப்பிடுறது என்ன ஆச்சி என்று கூப்பிட்டு ஆச்சி அம்மாட தம்பியையும் அங்க அம்மாச்சி என்ற முறை இருக்கு. இப்பவும் எங்கட வயதுல அம்மாட அண்ணா அம்மாச்சி, ஆனா ஆட்சி என்று சொல்றது மலேசியாவில இந்தியாவிலையும் சில பகுதியில ஆட்சி என்று சொல்றது அக்காவா ஆட்சி என்று சொல்றது, சில பேர் அம்மாவா ஆட்சி என்றது எங்கட சில்லாலில அத்தாரு அம்மாவா ஆட்சி என்றுதான் சொல்றது. அத்தையும் சொல்றது மாமி, இந்த மாமியார அத்தையும் சொல்வார்கள் மாமி சொல்லுவாரு அத்தாச்சியன்னு சொல்வாரு அத்தாச்சியன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க அத்தாச்சியன்னு சொல்லி, அது நான் நினைக்கிறேன் மச்சி அத்தாச்சி என்று சொல்றது அத்தாச்சி
நாங்களும் அக்காச்சி 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 அது அக்கா அக்காச்சி அக்காச்சி இது அத்தை அத்தை அந்த அத்தாச்சியன்னு சொல்றது எங்களை அம்மா சொல்லிருக்காங்க அத்தாச்சியன் மச்சியத்தான் சொல்லியிருக்காங்க வணக்கம்.